இல்லாமல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். மிகச்சிறந்ததான இந்த மார்கழிப் பெருவிழாவை தக்கார் துணையோடு தலைமை தாங்கி நடத்தி வருகிற அருட்செல்வர் திருவடிகளுக்கு என் பணிவார்ந்த வணக்கங்கள். அவரோடு உடன் உழைப்பு நல்கி இந்த நல்ல காரியத்தை நிறைவேற்றி வருகிற பெரியவர்கள் அத்தனை பேரையும் பாராட்டி வணங்கி மகிழ்கிறேன். சபையிலே கூடியிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளையோர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பையும் நன்றியறிதலையும் மீண்டும் மீண்டும் தெரிவிப்பதிலே எல்லையற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். மகாபாரத கதை நம் இனத்தினுடைய அடையாளமாக திகழ்கிற கதை. இராமாயணம், பாரதம் என்கின்ற ரெண்டும் நம்முடைய பண்பாட்டு கருவூலமாக கருதப்படத்தக்கவை. சமயவாதிகளுக்கு என்று மட்டும் இல்லை, தமிழறிஞர்களுக்கும் அது பண்பாட்டை நிலைநிறுத்துகிற பெரும் காவியங்களாகத்தான் திகழ்கின்றன. அதனால்தான் தமிழ் பற்றிய செய்திகளெல்லாம் நாம் தெரிந்து கொள்கிற அந்த தொடக்க காலத்திலிருந்தே பாரத இராமாயண கதைகள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்கிறோம். நான் எப்போதும் சொல்வதுண்டு, பேச்சாளனுக்கு ஒரு கட்டித்தனமும் தேவையில்லை. வியாசரும் வில்லிபுத்தாரும் சொன்ன செய்தியை சொன்னாலே சபை அதிலே ஈடுபட்டு விடுகிறது. அந்த அளவுக்கு இந்த கதைக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி பொதிந்திருப்பதை பாரதம் சொல்லுகிற பொழுதும் இராமாயணம் சொல்லுகிற பொழுதும் நான் உணர்கிறேன். அந்த நல்ல காவியத்தை இந்த ஆண்டும் உங்களோடு சேர்ந்து சிந்திக்கிற அந்த பெருவாய்ப்பை திருவருள் கூட்டியுள்ளது. அதனை பணிந்து நேற்று விட்ட இடத்திலே இருந்து பாரத கதையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். பாண்டவர்கள், கௌரவர்கள் இரண்டு தரத்தாரும் தம்முடைய விற்பயிற்சி, வேற்பயிற்சி முதலிய பயிற்சிகளை எல்லாம் முடித்து கொள்கிறார்கள். அர்ச்சுனன் தன்னுடைய தனி ஆற்றலை குரு காட்டி குருவிடம் நன்மதிப்பு பெற்று வித்தைகளை தேடிக்கொள்கிறான். குருவிடம் நேரே பயிற்சி பெறாமல் அவரை மனதாலே நினைந்தே அர்ச்சுனன் அளவு வித்தை பெற்றவனாகிய ஏகலைவனுடைய ஆற்றல் கண்டு அர்ச்சுனன் பொறாமை கொள்கிறான். அவனுடைய மனக்குறையை நீக்குவதற்காக துரோணாச்சாரியார் ஏகலைவனிடம் சென்று குருதட்சணையாக உன்னுடைய கட்டை விரலை வெட்டிக்கொடு என்று கேட்டு வாங்குகிறார். நான் ஒவ்வொரு நாளும் சொல்வது போல பாரதத்தினுடைய பாத்திரங்களை எடுத்து பார்த்தீர்களானால் எங்கும் குறையும் நிறையும் விரவி கலந்திருக்கும். ஒரு சாதாரண காட்டு வேடுவனை பார்த்து அர்ச்சுனன் பொறாமைப்பட்டான் என்று படிக்கிறோம். அதுபோல தன்னுடைய மாணாக்கன் என்பதற்காக தன்னை மனதிலே நினைந்து தவமியற்றி வித்தை பயின்ற ஏகலைவனை விரல் வெட்டி கொடு என்று கேட்டு அவனுக்கு துரோகம் செய்கிறார் துரோணாச்சாரியார். பாரத கதையை பொறுத்தளவிலே இது தர்மம், இது நீதி, இது அநீதி என்று கோடு போட்டு பிரித்து எவராலும் எதையும் சொல்ல முடியாது. பின்னெதற்கு அந்த கதை என்று கேட்பீர்களானால் இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகம் என்பது அதைவிட மோசமாகி இருக்கிறது. இது தர்மம், இது அதர்மம் என்று சொல்லுகிற காலம் இராமாயண காலத்தோடு முடிந்து போய்விட்டது. பாரதத்திலே இரண்டையும் புலவர்கள் விரவி கலக்கிறார்கள். கலந்ததற்கு காரணம் இனி வரப்போகிற கலியுகத்திலே இதைவிட மோசமாக அறம் தடுமாறப்போகிறது. அந்த நேரத்திலே இந்த பாத்திரங்களை வைத்து ஒவ்வொருவரும் தங்களை புரிந்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான்
இந்த பாத்திரங்களுக்குள்ளே இத்தகைய நல்ல தீய இரண்டு இயல்புகளையும் நம் பெரியவர்கள் பொதிந்திருக்கிறார்கள். ஏகலைவனுடைய விரலை, கட்டை விரலை தச்சனையாக பெற்றுக்கொள்கிறார் குருநாதர். அர்ச்சுனன் திருப்தியுறுகிறான். இனி பிள்ளைகளுடைய வித்தை அரங்கேற்ற வேண்டும் என்று முடிவு செய்கிறார் குருநாதர். அதன்படி அரங்கேற்றம் நிகழ்கிறது. கௌரவர்களும் பாண்டவர்களும் தம்முடைய ஆற்றலை எல்லாம் மிக தெளிவாக அந்த சபையிலே எடுத்துக்காட்டி மக்களுடைய கரகோசத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். நிறைவாக அர்ச்சுனன் சபையிலே ஏறுகிறான். அவனுடைய ஆற்றல் கண்டு சபை சிலிர்க்கிறது. இவனுக்கு நிகர் எவரோ என்று எல்லோரும் வியக்கிறார்கள். அர்ச்சுனனும் அறைகூவல் விடுக்கிறான். அந்த நேரத்திலே அந்த அரங்கத்துக்கு தோள் தட்டி ஒரு இளைஞன் வருகிறான். அவன்தான் கர்ணன் என்று சொன்னேன். குந்தியினுடைய வயிற்றிலே அவள் திருமணமாவதற்கு முன்பே பிறந்த பிள்ளை, சூரியனுடைய புதல்வன், கவச குண்டங்களோடு குண்டலங்களோடு பிறந்த பிள்ளை. அர்ச்சுனனுக்கு நிகரான வில்லாற்றலை காட்டி அவனும் அறைகூவல் விடுக்க, அவனை மடக்க வேண்டும் என்பதற்காகவே பெரியவர்கள் எல்லோரும் உன் குலம் என்ன, உன் ஜாதி என்ன, உன் தந்தையார், உன் தாயார் என்று கேட்டு அவனுடைய ஆற்றலை முடக்க பார்க்கிறார்கள். அந்த நேரத்திலே தீயவன் என்று சொல்லப்படுகிறவனாகிய துரியோதனன் நல்லவனாக மாறி தனக்குரியதாகிய அங்க தேசத்தை கர்ணனுக்கு கொடுத்து அவனுக்கு முடிசூட்டி அந்த அரங்கத்திலேயே வைத்து முடிசூட்டி, இன்றிலிருந்து நீ ஒரு அரசன், இனி நீ தாராளமாக அர்ச்சுனனுடன் மோதலாம் என்று வழி செய்கிறான். இருவருக்கும் இடையிலே நட்பு நல்லபடி பெருகுகிறது. பொழுது புலர்ந்து விட்டபடியால் அதற்கு பிறகு யுத்த தர்மத்தின்படி வில்வித்தை முதலிய பயிற்சிகள் செய்யக்கூடாது என்று அன்றோடு அரங்கேற்றம் முடிந்து போய்விடுகிறது. அடுத்த நாள் குருநாதர் மாணவர்களையெல்லாம் அழைத்து, வித்தையை நீங்கள் என்னிடம் வாங்கிவிட்டீர்கள் என்றபடியால் இனி குருதட்சணை தர வேண்டும் என்று கேட்கிறார். என்ன குருதட்சணை வேண்டும் என்று கேட்டதும், என்னை என்னோடு இளமையிலே ஒன்றாக படித்து பின் தான் சக்கரவர்த்தியாக வந்துவிட்ட காரணத்தினாலே ஆணவம் கொண்டு பொருள் வேண்டி போன என்னை சபையிலே வைத்து இழுக்குப்படுத்தி அவமரியாதை செய்தவனாகிய பாஞ்சால தேசத்து அரசன் துருபதனை சிறைப்பிடித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் துரோணாச்சாரியார். அவருடைய வேண்டுகோளை ஏற்று கௌரவர்களும் பாண்டவர்களும் பாஞ்சால தேசத்தின் மேல் படையெடுத்து போகிறார்கள். நீண்ட பெரும் போர் நடக்கிறது. அந்த போரினுடைய முடிவிலே அர்ச்சுனன் பாஞ்சால தேசத்து அரசன் துருபதனை தன்னுடைய தேர்காலிலே கட்டி இழுத்து கொண்டு வந்து குருநாதருக்கு முன்னாலே, இதோ உங்கள் குருதட்சணை என்று போடுகிறான். நாணி தலைகவிழ்ந்து நிற்கின்ற பாஞ்சாலனை பார்த்து, உன்னிடம் அரசாட்சி இருந்தபடியால் நீ எனக்கு நண்பனாக மாட்டாய், நீ ஏழை என்று என்னை துரத்தினாயல்லவா, நான் இன்றைக்கு உனக்கு அரைவாசி ஆட்சியை தருகிறேன். இன்றைக்கு உன் நாடு எனக்கு சொந்தமாகிவிட்டது. ஆனாலும் அதை முழுதாக பற்றி கொள்ளும் விருப்பம் எனக்கில்லை. அரைவாசி பற்றி கொள்ளும் விருப்பம் கூட இல்லை. அதை ஏன் பற்றுகிறேன் என்றால், நீதான் சொன்னாய் நான் அரசனாக இருக்கிறவன், அரசனாக இருக்கிறவனோடு எப்படி ஏழை பிராமணன் நட்பாக முடியும் என்று சபையிலே வைத்து என்னை இழிவுபடுத்தினாயல்லவா. ஆகவே அரசனான உன்னோடு நட்பாக இருக்கிறதென்றால் நானும் அரசனாக இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு நீதான் சொல்லித்தந்தாய். எனக்கு நாடு முக்கியமில்லை, உன்னுடைய நட்பு முக்கியம். அதனாலே பாஞ்சால தேசத்தை இரண்டாக பிரித்து ஒரு பகுதியை நான் எடுத்துக்கொள்கிறேன், மறுபகுதியை நீ எடுத்துக்கொள். இப்பொழுது இரண்டு பேரும் சமமாகிவிட்டோம். இனி நாம் நட்போடு இருக்கலாம் என்று சொல்லி அரை தேசத்தை கொடுத்து பாஞ்சாலனை திருப்பி அனுப்பி வைக்கிறார். சத்திரியனாகிய பாஞ்சாலனுக்கு அந்த அவமரியாதையை தாள முடியவில்லை. எப்படியாவது இந்த துரோணாச்சாரியாரை கொலை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு யாகத்தை செய்கிறார். அண்ணன் தம்பியாகிய இரண்டு ரிஷிகளை பிடித்து அவர்களை திருப்தி செய்து அந்த யாகத்தை செய்து அந்த யாகாக்கினியிலே ஆகுதியை இடுகிற பொழுது அந்த யாகாக்கினியிலே இருந்து ஒரு பிள்ளை தோன்றுகிறான்.
துரோணாச்சாரியாரை கொல்லக்கூடிய ஒரு பிள்ளை வேண்டும் என்று அந்த யாகத்தை நடத்தி யாக அக்கினியிலே யாக அவிர்வாகத்தை போடுகிற பொழுது அதிலே இருந்து ஒரு பிள்ளை அழகான இளம் பிள்ளை வருகிறான். பிறந்தவுடனேயே தேரோட்டுகிறான். அவனுக்கு திட்டத்துய்மன் என்று பெயர் வைத்து அந்த நேரம் அசரீரி ஒலிக்கிறது, இந்த பிள்ளைதான் துரோணாச்சாரியாருடைய உயிர் பறிப்பான் என்று அசரீரி ஒலிக்கிறது. பாஞ்சாலனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி. அதோடு பாஞ்சாலன் நிறுத்தி கொள்ளவில்லை. அர்ஜுனனுடைய அந்த வீரத்தையும் அவனுடைய அழகையும் அவனுடைய கம்பீரத்தையும் அவன் தன்னோடு போர் செய்த விதத்தையும் கண்டு மயங்கியிருந்தவனாகிய பாஞ்சாலன், இந்த அர்ஜுனனை எப்படியும் எனக்கு மருமகனாக்க வேண்டும், அதற்குரிய ஒரு மகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறான். அந்த வேண்டுதலின்படி அக்குருநாதர்கள் அடுத்த ஆகுதியை செலுத்த அந்த அக்கினியிலே இருந்து கருமை நிறமான ஒரு பிள்ளை தோன்றுகிறாள், பெண் பிள்ளை தோன்றுகிறாள். அவளுக்கு கிருஷ்ணை என்று பெயரிட்டு வளர்க்கிறார்கள். இப்பொழுது அந்த துருபதன் தன்னுடைய மகனாகிய திட்டத்துய்மனை யாரை கொல்லுவதற்காக அவனை பிறக்கச் செய்தானோ அந்த துரோணாச்சாரியரிடமே அனுப்பி வெல்வித்தை பயில்விக்கிறான். தனக்கு இவன்தான் முடிவு தருவான் என்று தெரிந்து கொண்டும் துரோணாச்சாரியார் வில்வித்தையின் அறத்தின்படி தேடி வந்த மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று வில்வித்தையை சொல்லிக் கொடுக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, அத்தினாபுரத்தினுடைய இளவரசு பட்டத்தை யாராவது ஒருவருக்கு சூட்ட வேண்டும் என்ற நிலை வருகிறது. மற்றவர்களெல்லாம் முதியவர்களாகிவிட்டார்கள். விதுரர், பீஷ்மர், திருதராட்டிரன் முதலியோர் கூடி ஆராய்கிறார்கள். விதுரர் எழுந்து சொல்லுகிறார், தர்மத்தோடும் நீதியோடும் உலகத்தை அனைத்து அங்கீகரித்து வாழ்ந்து வருகிறவன் தர்மன்தான். அது மட்டுமல்ல, இந்த சந்திர வம்சத்திலே மூத்த பிள்ளையாக பிறந்திருக்கிறவன் அவன்தான். துரியோதனன் கூட அவனுக்கு பின்தான் பிறந்தான். மூத்த பிள்ளைக்கு ஆட்சி கொடுப்பதுதான் நம் மரபிலே வந்த வழக்கம். ஆகவே மூத்தவனாகிய தர்மனுக்கு, யுதிஷ்டிரனுக்கு ஆட்சி கொடுப்பதுதான் பொருத்தமானது என்று விதுரன் தன்னுடைய ஆலோசனையை சொல்லுகிறான். அதை பீஷ்மரும் அங்கீகரிக்கிறார். அந்த நேரத்திலே திருதராட்டிரன் கூட நல்லவனாகத்தான் இருந்தான். அந்த சபையிலே திருதராட்டிரன் பேசுகிற பேச்சை வியாசர் பதிவு செய்கிறார். திருதராட்டிரன் சொல்லுகிறான், பெரியோர்களே, நீங்கள் சொன்ன கருத்தை நான் முழுமனதாக ஏற்றுக்கொள்கிறேன். தர்மன்தான் இந்த மண்ணுக்கு ஆட்சிக்குரியவன். அவனிடம் இருக்கிற தர்ம குணம், எல்லோரையும் வசீகரிக்கிற குணம், எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிற குணம், இவையெல்லாம் அவனுக்கு அரசனுக்குரிய தகுதிகளை கொடுத்திருக்கின்றன. அந்த நாளே அவனுக்குத்தான் ஆட்சி கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, உண்மையிலே இந்த நாட்டினுடைய, அத்தினாபுரத்தினுடைய ஆட்சி என் தம்பியாகிய பாண்டுவுக்குத்தான் போய் சேர வேண்டும். ஏனென்றால் அரச வம்சத்திலே அங்க குறைவுள்ளவனுக்கு அரசாட்சி கொடுக்கக்கூடாது என்பது விதி. இது அந்த காலத்திலே இந்த விதிகளை எல்லாம் போற்றினார்கள். இப்போ யார் போற்றுகிறார்கள்? உடலங்க குறைவுள்ளவன் அரசனாகவும் முடியாது, கோயிலே அந்தனாகவும் முடியாது. இது ஆகமங்கள் சொல்லுகிற நியதி. அங்கக்குறைவுள்ள ஒருவனை கோயிலிலே அந்தனனாக நியமித்து பூசைகள் செய்தால் அந்த பூசை செய்தவனும் செய்வித்தவனும் பெரும் துன்பத்துக்கு ஆளாவார்கள் என்று ஆகம நூல்கள் வகுத்து சொல்லுகின்றன. ஆச்சாரிய லட்சணம் என்று ஆகமத்திலே ஒரு படலம் இருக்கிறது, ஆச்சாரிய லட்சணம் என்று. இன்றைக்கு நாம் அதெல்லாம் படிப்பதை விட்டுவிட்டோம். அதிலே ஒரு அந்தனன், பூசை செய்கிற அந்தனனுக்கு என்னென்ன லட்சணம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழகுள்ளவனாக, அன்புள்ளவனாக, பொறாமை இல்லாதவனாக, உடல் அளவுக்கு அதிகமாக பருத்தவனாகவும் இல்லாமல், ரொம்ப மெலிந்தவனாகவும் இல்லாமல், பற்களிலே காவி உள்ளவனாக இல்லாமல், கண்ணிலே பூ விழுந்தவனாக இல்லாமல், எந்த நேரமும் கண்ணிலே பீளை வழிகிறவனாக இல்லாமல் இருக்கிறவனைத்தான் பூஜைக்கு நியமிக்க வேண்டும் என்று ஆகமங்கள் விதி செய்கின்றன. அதேபோல சத்திரிய வம்சத்திற்கும் விதி வகுத்திருந்தார்கள். உடலிலே அங்கக்குறைவுள்ள ஒருவனை அரசனாக்க முடியாது. ஏனென்றால் அரசன் என்கின்றவனே மற்றவர்களை காப்பதற்காக நியமிக்கப்படுகிறவன். நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த நாலு வர்ணம் இருக்கிறதே, அந்தனர், சத்திரியர், வைஷ்யர், சூத்திரர் என்ற நாலு வர்ணம் இருக்கிறதே, நாலும் நாலு தொழிலுக்காக வகுக்கப்பட்ட வர்ணங்கள்.
இன்றைக்கு அது பற்றி நிறைய பொய்ச் செய்திகள் எல்லாம் நமக்குள்ளே வந்து புகுந்து விட்டன. அந்தணனுக்கு வேலை தானும் அறிவை வளர்த்து மற்றவர்களையும் அறிவு வளரும்படியாக செய்ய வேண்டும், தானும் வழிபட்டு மற்றவர்களையும் வழிபட செய்ய வேண்டும், தான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், மற்றவர்கள் தருகிற தானங்களை ஏற்க வேண்டும். இந்த ஆறும் அந்தணர்களுக்கு வகுக்கப்பட்ட தொழில். சத்திரியர்களுக்கு வேலை, அந்தணர்களுக்கு வகுக்கப்பட்ட வேலையிலேயே இன்னொன்றை சொல்வார்கள், அந்தணனுக்கு என்ன உரிமை, அவனுக்கு வாழ் உரிமை எப்படி என்றால், மற்றவர்களுக்காக அவன் பூஜை முதலியவை செய்கிறபடியால் மற்றவர்கள் அவனுக்கு தானம் கொடுத்து அவனை வாழச் செய்ய வேண்டும். அந்தணர்களுக்கு தானம் அவனுக்கு உடுக்கிற உடை, உண்கிற உணவு, இருக்கிற இடம், இவையெல்லாம் அந்தணருக்கு கொடுத்து அவரை நாம் வாழச் செய்ய வேண்டும். எதற்கு? பூசை பண்ணுவதற்கு என்று நினைத்து விடாதீர்கள். அவர்கள் அறிவிலே கூர்மை பெற்று மற்ற மூன்று வர்ணத்தாருடைய தொழிலையும் அவர்கள் உயர்த்தி கொடுக்க வேண்டும். அதுதான் அந்தணனுக்கு வேலை. அப்போ இது அந்தணன் செய்கிற வேலை. அரசனுக்கு வேலை, அதனாலே அந்தணனுக்கு தானம் வாங்குகிற உரிமை இருந்தது. அரசன் அந்தணனுக்கு தானம் வாங்குகிற உரிமை இருந்தது. அவன் என்ன செய்யலாம் என்றால் மற்றவர்கள் தருகிற தானத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதிலே கூட விதி வகுத்தார்கள். இதுகளெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சால் நல்லது என்பதற்காக சொல்கிறேன். அதில் கூட விதி வகுத்தார்கள், தானம் வாங்குகிற பொழுது ஒரு அந்தணன் நாளைக்கென்று ஒரு பொடி அரிசியை சேர்த்து வைக்கக்கூடாது என்றார்கள். நாளைக்கு வைத்திருக்கலாமே என்று நினைத்து ஒரு பொடியை அரிசியை சேர்த்து வைத்தானானால் அவன் அந்தணன் ஆகான் என்று பாரதி என்கின்ற அந்தணர் எழுதுகிறார். ஏனென்றால் சேர்த்து வைக்கிற ஆசை வந்துவிட்டால் பிறகு அதற்கு எல்லை கிடையாது. அதற்கு எல்லை கிடையாது. ஒரு பிடி சேர்ப்போம் என்று நினைப்போம், பிறகு பத்து பிடியாகும், அது ஒரு மூட்டையாகும், பிறகு பத்து மூட்டையாகும், பிறகு திருடத்தான் தோன்றும். அன்றன்று தேவைக்கு யார் தானம் தருகிறார்களோ அதை பெற்று பயன்படுத்தி விட்டு அதை மிற்றவற்றையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்பது அந்தணர்களுக்கு வகுக்கப்பட்ட அறம். அரசர்களுக்கு வகுக்கப்பட்ட அறம் என்னவென்று கேட்டால், அவன் மற்றவர்களை காக்கிற பொறுப்பை எடுத்துக்கொண்டவன். மற்றவர்களை காக்கிற பொறுப்பு தான் அரசனுடைய பொறுப்பு. தன்னை ஒரு 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 சமுதாயத்தை அல்லது ஒரு நாட்டை இவன் பொறுப்பேற்றுக் கொள்வான். நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் இவன் முதலிலே பலசாலியாக இருக்க வேண்டும். பிறகு ஒட்டுமொத்த நாட்டை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்கு பலம் பொருந்திய படை முதலியவற்றை அமைத்துக் கொள்ள வேண்டும். இது அரசனுக்கு வேலை. இவனே ஊனமுள்ளவனாக இருந்தால் ஒரு தேசத்தை காக்க முடியுமா? ஒரு அரசனே ஊனமுள்ளவனாக இருந்தால் தேசத்தை காக்க முடியுமா? ஆகவே ஊனமுள்ள ஒருவனை அரசனாக்கக்கூடாது என்று பொருள் நூல்கள் கூறின. அரசனுக்கும் அனுமதி உண்டு. எப்படி அந்தணனுக்கு தானம் வாங்குகிற அனுமதி வழங்கப்பட்டதோ அப்படி அரசர்களுக்கு வரி வாங்குகிற அனுமதி வழங்கப்பட்டது. ஏனென்றால் ஒட்டுமொத்த மக்களையும் காப்பாற்ற வேண்டுமானால் ஒட்டுமொத்த மக்களும் அவனுக்கு துணை செய்ய வேண்டும். ஆகவே ஒருவன் உழைக்கிற உழைப்பிலே ஐந்தில் ஒரு பங்கை அரசனுக்கு வரியாக செலுத்த வேண்டும் என்பது சட்டம். மன்னிங்கள், ஆறில் ஒரு பகுதியை அரசனுக்கு வரியாக செலுத்த வேண்டும் என்பது சட்டம். இன்றைக்கு நாம் எல்லாரும் பெரிய உழைப்பாளிகள் எல்லாரும் என்ன செய்கிறோம், இன்கம் டேக்ஸ் வந்தால் அதில் என்ன களவு பண்ணலாம் என்று யோசிக்கிறோம். நான் சொல்கிறதுண்டு, அதை செய்யாதீர்கள். ஒரு தேசம் உங்களை காக்கிறதென்றால் நீங்கள் தேசத்தை காத்தே ஆக வேண்டும். உங்களுடைய பங்களிப்பு இருந்தால்தான் உங்களையும் சேர்த்து உங்களுக்கு உங்களைப் போல இல்லாதவர்களையும் சேர்த்து ஒரு அரசன் காக்க முடியும். ஆகவே வரி என்பது அரசனுக்கு வழங்கப்பட்ட அனுமதி. ஒரு இல்லறத்தான் என்னென்ன செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் தான் என்னும் ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. ஐந்து பேரை ஒரு இல்லறத்தான் பாதுகாக்க வேண்டும். தென்புலத்தாருக்குரிய கடமை செய்ய வேண்டும், பிதுக்கடமை செய்ய வேண்டும், தெய்வத்துக்குரிய கடமை செய்ய வேண்டும், குலதெய்வங்களுக்குரிய கடமை செய்ய வேண்டும். அதை நான் பின்னாலே சொல்லுவேன். தென்புலத்தார் தெய்வம், அதுக்கு பிறகு விருந்து என்று தன்னை தேடி யாராவது வந்தால் அவர்களை காக்க வேண்டும். விருந்து ரெண்டு வகைப்படும் என்கிறார் திருவள்ளுவர். முன்பு தெரிந்து வருகிறவர்கள், தெரியாமல் வருகிறவர்கள் என்று விருந்தினர் ரெண்டு வகை. அம்மாப்பேட்டைக்கு போகிறேன், போனால் பழனியப்பனையா இருக்கிறார், அவர் விட்டு போனால் ஒரு நேரம் சாப்பிடலாம் என்று விட்டு நான் மதுகிறேன் என்று வையுங்கள். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், அடிக்கடி வருவேன் என்று. அப்படி தெரிந்து, நான் உங்களை தெரிந்து வருகிறது இருக்கிறதே, அது விருந்தினுடைய ஒரு வகை. ஒருவரையும் அம்மாப்பேட்டையில் ஒருவனுக்கு தெரியாது,
ஒருவரையும் தெரியாது. ஆனால் இப்படி மார்கழி பெருவிழா சபை தலைவர் ஒருவர் இருக்கிறாராம், போனால் ஏதோ அவரிடம் பசியாறி போகலாம் என்று வந்து, ஐயா கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்களை வந்து பார்க்கலாம் என்று வந்தேன், இந்த ஊரிலே கொஞ்சம் இளைப்பாறி போக வேண்டும் என்று கேட்டால், அவனை பராமரிப்பதும் ஒரு இல்லறத்தானுக்கு கடமை. தெரிந்து வந்தவனையும் பேண வேண்டும், தெரியாமல் வந்தவனையும் பேண்ட வேண்டும். இது விருந்து, தென்புலத்தார் தெய்வம் விருந்து. அதுக்கு அடுத்தது சொன்னார் ஒக்கல். ஒக்கல் என்றால் உறவுகள். நீங்கள் உழைக்கிற உழைப்பிலே ஒரு பகுதி உறவினர்களுக்கு கொடுத்தாக வேண்டும். இஸ்லாமியர்கள் அந்த தர்மத்தை இன்றும் கடைபிடிக்கிறார்கள். ஒரு ஆண்டினுடைய வருமானத்திலே 2% அவர்கள் தங்களுடைய இனம் சார்ந்த ஏழைகளுக்கு கொடுக்கிறார்கள். அப்போ உறவினரை காப்பதற்கு ஒரு பகுதி, தென்புலத்தாருக்கு ஒரு பகுதி, தெய்வத்துக்கு ஒரு பகுதி, விருந்துக்கு ஒரு பகுதி, உறவுக்கு ஒரு பகுதி. அப்போ இவ்வளவும் கொடுத்து முடிஞ்சு நான் நன்றோட்டுக்கு வந்துட்டேனே என்று யாராவது சொல்லுவான். திருவள்ளுவனரை நம்பி நான் நன்றோட்டுக்கு வந்துட்டேனே, நீயும் வராதே, உனக்கும் ஒரு பகுதி வைத்துக்கொள். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான், இதுதான் திருவள்ளுவருடைய யதார்த்த அறிவு. உனக்கும் ஒரு பகுதி வைத்துக்கொள். இதில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், 5 பிரிப்பது என்பது சமமான பிரிப்பில்லை, சமமான பிரிப்பில்லை. உழைப்பை அப்படியே எடுத்து 6 பிரித்து இவருக்கு இவருக்கு என்று வைப்பதில்லை, அதில் விகிதாசாரம் உண்டு. அதை கியாப்பை ஒரு முறை சொல்லி இருக்கிறார், அது இப்போ வேண்டாம். அப்போ இந்த 5 பகுதிக்கும் ஒருவன் தன்னுடைய வருமானத்தை பிரிக்க வேண்டும். பரிமேலர் இதுக்கு உரை செய்கிற பொழுது என்ன செய்தார் என்றால், அரசனுக்கு வரி கொடுப்பதை இப்போ திருவள்ளுவர் சொல்லவில்லையே, 5 தானே சொல்லியிருக்கிறார், 6 விட்டு விட்டாரே என்று கேள்வி எழுப்புகிறார். பரிமேலழகர் இல்லாமல் திருவள்ளுவர் விளங்க முடியுமா? நியாயமான கேள்வி அல்லவா? உழைப்பை 5 பிரி என்று விட்டார், அப்போ அரசனுக்கு வரி கொடுக்க சொல்லையிலேயே திருவள்ளுவர், அப்போ இன்கம் டேக்ஸ் ஒழிக்க வேண்டியதுதான் என்று சில பேர் நினைப்பார். நான் திருவள்ளுவர் சொன்னபடி செய்கிறேன். பரிமேலழகர் சொன்னார், அதை ஏன் திருவள்ளுவர் சொல்லவில்லை என்றால், அது அரசனுடைய உரிமை, நீ கொடுத்தால் என்ன கொடுக்காவிட்டால் என்ன அவன் எடுத்துக்கொள்வான் என்றபடியால் அவர் சொல்லவில்லை என்றார். எவ்வளவு பெரிய உண்மை பாருங்கள். இன்றைக்கும் இன்கம் டேக்ஸ் என்கின்ற ஒன்றிலே தீர்மானம் பண்ணிவிட்டால், நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பவில்லையோ, உங்களிடம் இருக்கிற சொத்திலிருந்து அதை அரசாங்கம் பறிமுதல் செய்யலாம். இன்றைக்கோ தமிழர்களுடைய நிர்வாக அமைப்பு இப்படி இருந்திருக்கிறது. அப்போ இந்த 5 வகையினரையும் காக்க வேண்டும். ஒரு அரசனுக்கு அந்த உரிமை இருந்தது, வரிப்பணத்தை வாங்கலாம் என்ற உரிமை இருந்தது, கட்டாயப்படுத்தி கூட வாங்கலாம். ஏனென்றால் சமுதாயத்திலே பலசாலியும் இருப்பான், பலையினனும் இருப்பான், பலசாலியும் இருப்பான், பலையினனும் இருப்பான், கெட்டிக்காரனும் இருப்பான், மக்கனும் இருப்பான். பலசாலிக்கும் கெட்டிக்காரனுக்கும் தான் இந்த உலகம் என்றால், அறிவில்லாதவனும் ஏழையும் என்ன செய்வது? எல்லாருக்கும் ஆசைதான், உழைக்க ஆசை, வியாபாரம் செய்ய ஆசை, அதுக்கான ஆற்றல் அறிவு நம்மிடம் இல்லை, அது ஒரு சில பேருக்கு வந்து வாய்க்கிறது. அப்படியானால் மற்றவர்கள் வாழவில்லையா என்றால், நாம் ஒரு சமுதாயம் என்று வந்த பிறகு அப்படி நினைக்கக்கூடாது. நான் உழைக்கிற உழைப்பின் ஒரு பகுதி தருகிறேன், அவனையும் காத்துக்கொள் என்று அரசனுக்கு வரி செலுத்த வேண்டும். இது அரசனுக்கு இருக்கிற உரிமை. அப்போ அரசனுக்கு விதித்த நிபந்தனைகளிலே ஒன்று, அவனும் ஊனமில்லாதவனாக இருக்க வேண்டும், நாட்டு மக்களை அன்போடு காக்க வேண்டும், தர்மம் தெரிந்து தண்டிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும். திருவள்ளுவர் சொல்கிறார், கடிதோச்சி மெல்ல எறிக என்றார். தண்டனை கொடுக்காமல் விட்டுவிடாதே. ராசா தண்டனை கொடுக்காமல் இருந்தால் பக்கத்தில் போயிருந்து தோளில் கையை போடுவான், ராசாவில் தோளில் கையை போட தொடங்கிடுவான். என்றால் ராசாவில் ஒரு பயம் இருக்கவனும், எப்படி பயம் இருக்கவனும், தண்டனை கொடுக்கப்பட வேண்டியவனுக்கு தண்டனை கொடு. அது கூட திருவள்ளுவர் என்ன தெரியுமா சொன்னார், கடிதோச்சி மெல்ல எறிக. டேய், தண்டனை எப்படி இருக்க வேணும் என்று கேட்டால், உள்ளகத்துக்கு பார்த்தால் இந்த மாதிரி தண்டித்தானே ராஜா என்று ஒரு பயம் பெற வேண்டும், உலகம் பயப்பட வேண்டும். ஆனால் உள்ளுக்கு கூட்டி கொண்டு போய் அவனுக்கு மென்மையாக தண்டனை கொடு, கடிதோச்சி மெல்ல எறி. அரசன் பற்றி பயமும் இருக்க வேண்டும், பயமே அரசனாக இருந்துவிடக்கூடாது. இந்த அரசன் தாய் போல எங்களை காப்பான் என்ற நம்பிக்கை வேண்டும். ஆகவே இந்த தகுதியிலுடைய ஒருவனைத்தான் ஆட்சியிலே இருத்த வேண்டும் என்று பெரியவர்கள் நியமித்தார்கள். இதை திருதராட்டிரன் சொல்லுகிறான், உண்மையிலே இந்த ஆட்சியிலே இருக்கிற உரிமை எனக்கு இல்லை, கண்ணின் பார்வை இல்லாதவனாகிய எனக்கு அத்தினாபுர ஆட்சி வர வேண்டிய உரிமை இல்லை, இது பாண்டுக்கு போக வேண்டிய சொத்து, பாண்டுவுக்கு போக வேண்டிய சொத்து. ஆனால் என் தம்பி என் மேல் எல்லையற்ற பாசம் கொண்டவன், எல்லையற்ற பாசம் கொண்டவன். அந்த பாசத்தினாலே என் தம்பி என்ன சொன்னான், அண்ணனுக்கு கண்ணில்லை, ஆட்சியையும் நான் எடுத்துக்கொண்டால் அண்ணன் கண்ணில்லாத நான் இப்படி கிடந்து வாடுகிறேனே, எனக்கென்று ஒரு தகுதி இல்லாமல் போய்விட்டதே என்று அண்ணன் வாடுவான் என்று நினைத்து பாண்டு சொன்னான், அண்ணா சட்டங்கள் எல்லாம் இருக்க வேண்டியதுதான்,
விதிகளெல்லாம் இருக்க வேண்டியதுதான். ஆனால் விதிவிலக்கு இல்லாமலாயிருக்கிறது. விதி என்று வந்துவிட்டாலே விதிவிலக்கு வரும். எதற்காக அரசனுக்கு அங்க குறைவு இருக்கக்கூடாது என்றார்கள்? தன் நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக அங்க குறைவு இருக்கக்கூடாது. இப்போ உனக்கு அங்க குறைவு இருக்கிறது, நாட்டு மக்களை காப்பாற்ற முடியவில்லை என்று நினைக்கிறாய். அண்ணா கவலைப்படாதே, நாட்டு மக்களை காப்பாற்றுகிற பொறுப்பை நான் செய்கிறேன், நீ ஆட்சியிலே இருந்து கொள். எப்படிப்பட்ட அண்ணன் தம்பிக்கு எப்படிப்பட்ட பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இந்த உலகத்திலே நடந்த பெரும் யுத்தம், நாங்கள் சொல்லுகிறோமே உலக மகா யுத்தம் என்று சொல்கிறோமே, முதலாம் யுத்தம் ரெண்டாவது யுத்தம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இல்லை, உலகத்தினுடைய முதல் பெரும் யுத்தம் மகாபாரத யுத்தம். அதான் அந்த பெயரிலேயே மகா என்று பெயர் வைத்தார்கள். மிகப்பெரிய யுத்தம். அண்ணனுக்காக நான் ஆட்சியை விட்டு தருகிறேன் என்ற தம்பிக்கும் அண்ணனுக்கும் பிறந்த பிள்ளைகள் ஆட்சிக்காக சண்டை பிடித்து கேவலப்பட்டு போனார்கள். காரணம் காலம் கலிகாலம். நான் உங்கள் எல்லோருக்கும் சொல்வேன், பிள்ளைகளுக்கு முடிந்த அளவு தர்மத்தை போதியுங்கள், இல்லாவிட்டால் நம் குடும்பங்களிலும் இப்படித்தான் நடக்கும். பாசமாக வாழ்ந்த அண்ணன் தம்பியினுடைய குடும்பங்கள் பல கோட்டிலே நிற்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். இதை திருதராட்டன் சொல்லுகிறான், என் தம்பி எனக்காக ஆட்சியை விட்டு தந்து என் பொறுப்பு முழுவதையும் அவன் பார்த்தான். அது மட்டுமல்ல, அந்த பொறுப்பை பார்க்கிற பொழுது கூட அவன் என்ன செய்தான் தெரியுமா? பாண்டு விதுரனுக்கும் பீஷ்மருக்கும் சொல்லுகிறான் திருதராட்டன், கண்ணீர் வடித்தபடி சொல்லுகிறான், அவன் எப்படி தெரியுமா பார்த்தான், அண்ணனை ஒரு பொம்மையாக பெயருக்கு இருக்கட்டும், நான் எல்லாம் பார்த்துக்கொள்கிறேன் என்று நினைத்து பார்த்தவன் இல்லை. எந்த ஒரு காரியம் செய்தாலும் அவன் என்னோடு வந்து கலந்து ஆலோசித்து, அண்ணா நான் இதை செய்யப்போகிறேன் என்று கேட்காமல் செய்ததில்லை. அப்படிப்பட்ட தம்பி அவன். ஆகவே இந்த ராஜ்யம் உண்மையிலே பாண்டுவுக்குரியது. பாண்டுவுக்குரிய இந்த ராஜ்யம் இன்றைக்கு பாண்டுபுத்திரனாகிய தர்மனுக்குத்தான் உரியது. அது மட்டுமில்லை, புதல்வர்களுக்குள்ளே மூத்தவன் அவன், அவனுக்குத்தான் உரியது. பெரியோர்களே, நீங்கள் சொல்லுகிற கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். தர்மனுக்குத்தான் யுவராஜா பட்டம் கட்ட வேண்டும் என்று திருதராட்டிரனும் ஒத்துக்கொண்டான். பாருங்கள், இது ஆரம்ப பருவம், மகாபாரதத்தினுடைய ஆரம்ப கதை. திருதராட்டிரனும் ஒத்துக்கொண்டான், அப்படியே செய்யலாம். உடனே எல்லாருமாக சேர்ந்து தர்மனுக்கு யுவராஜ பட்டம் கட்டினார்கள். யுவராஜ பட்டம் என்றால் இளவரசு பட்டம். இளவரசு பட்டம் என்றால் இவன் தான் அடுத்த அரசனாக வருவான் என்பதை உறுதி செய்து கொடுக்கப்படுகிற பட்டம். இந்த பட்டத்தை தர்மன் ஏற்றுக்கொண்டான். பாண்டவர்கள் அதை மகிழ்ந்தார்கள். துரியோதனனுக்கு மட்டும் அதை ஜீரணிக்க முடியவில்லை. மனதுக்குள்ளே கிடந்து குழம்புகிறான். என்னதான் இருந்தாலும் எங்களுடைய தந்தை தானே அரசனாக இருந்தவர், அவருக்கு மூத்த பிள்ளை நான் தானே, ஆட்சியை அவர் எனக்கல்லவா தந்திருக்க வேண்டும். பழைய கதைகளை எல்லாம் வீணாக பேசி என் தந்தை அவருக்கு புறக்கண்தான் குருடு என்று நினைத்தேன், அகக்கண்ணும் குருடாயிருக்கும் போல் இருக்கிறதே. தன் பிள்ளை வாழ வேண்டும் என்று நினைக்காமல் மாற்றான் பிள்ளை, தம்பி பிள்ளை என்று அந்த ஆட்சியை அநியாயமாக உலகறிய அவனுக்கு இளவரசு பட்டம் சூட்டிவிட்டாரே என்று உள்ளுக்குள்ளே வருந்தினான். நான் அன்றும் சொன்னேன், இன்றும் சொல்கிறேன், காந்தாரி மிக நல்லவள், ஆனால் இந்த கருவை சுமக்கிற பொழுது அவள் நெஞ்சிலே கிளர்ந்த அந்த பொறாமை அந்த பிள்ளைகளுடைய அந்த வித்துகளிலே பதிந்து விட்டன. அந்த புத்திக்குள்ளே அது பதிந்து கிடந்தது. அவனாலே அதை ரசிக்க முடியவில்லை. துரியோதனனுக்கோ பீமனுக்கோ கொடுத்திருந்தால் அவன் பொறாமைப்படுவதிலே ஓரளவு நியாயம் இருக்கிறது என்று சொல்லலாம். அர்ஜுனனுக்கோ பீமனுக்கோ கொடுத்திருந்தாள், ஏனென்றால் வித்தையிலே போட்டிக்கு சமமான தர்மன் அப்படிப்பட்டவனே அல்ல. தர்மன் அப்படிப்பட்டவனே அல்ல, அவன் யாரோடும் பகை கொள்ளாதவன். கிருஷ்ண பரமாத்மாவை தூது அனுப்புகிற பொழுது கிருஷ்ண பரமாத்மா நான் போய் என்ன சொல்ல வேண்டும் என்று தர்மனை கேட்கிறார். தர்மன் சொல்லுகிறான், நீ போய் ஐந்து வீடுகள், ஐந்து ஊர்கள், இல்லை பாதி நாடுகள் துரியோதனன் தராவிட்டால் பரவாயில்லை, ஐந்து ஊர்கள் அதையும் மறுக்கிறானா? பரவாயில்லை, அதையும் விட்டுவிடு. ஐந்து வீடுகள், நாங்கள் ஐந்து பேரும் குடும்பமாக ஒரு ஊரில் பேசாமல் இருந்துடுறோம், எவன் சொல்லுவான் பாருங்கள். என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ என்று ராமன் பேசியது பெரிதல்ல. இவ்வளவு அநியாயங்கள் செய்து மனைவியை துயிலுறிந்து எல்லாம் முடிந்த பிறகு கூட அவன் மனதிலே கருணைதான் நிற்கிறது. சொன்னான், ஐந்து பாதி நாடுகள் தராவிட்டால் ஐந்து ஊர்கள், ஐந்தாவதும் இல்லாவிட்டால் ஐந்து இல்கள், அதுவும் மறுத்தால் கண்ணன் கட்டான், அதையும் அவன் தராமல் மறுத்தாள். முந்தூர்வம் பனிக்கொடியோன் மூதூரில் நடந்துள்ளவர் முன்றில் தோறும் நந்தூரும் புயல் நாட்டின் திறம்பேண்டு
நாடென்றும் நல்கானாயின் ஐந்து ஊர் வேண்டு, அவை மறுத்தால் ஐந்து இளம் வேண்டு. கண்ணன் கேட்டான், அவை மறுத்தால்? அதையும் தரமாட்டேன் என்று சொன்னான். அஞ்சு வீடும் கிடையாது என்று அவன் சொன்னான், என்ன நீ பண்ணுவே? அப்படித்தான் துரியோதனன் சொன்னான், ஒரு ஈ இருக்கிற இடமும் நான் கொடுக்க மாட்டேன் என்று போய் சொல். எவ்வளவு பெரிய யுத்தம், எவ்வளவு பெரிய அழிவு இந்த வார்த்தையினாலே விளைந்தது. இறங்கி வரக்கூடிய அடிமட்டத்துக்கு தர்மன் வருகிறான். ஐந்து வீடுகள், நான் அதிலே நான் திருப்பி கொதிக்கிறார்கள் பஞ்சபாண்டவர்கள். அண்ணனுக்கு என்ன பைத்தியமா? பாஞ்சாலி துயில் விரிந்து நிற்கிறாள், சபதம் பண்ணிவிட்டு நிற்கிறாள், அவன் தொடை ரத்தம் பூசுவேன் என்று தவடம் பண்ணிவிட்டு நிற்கிறாள். இவளை கூட பார்க்காமல் தர்மர் இப்படி சொல்கிறாரே என்று வீமன் கொதிக்கிறான். கர்ணனே, கண்ண பரமாத்மா அப்படி பார்க்கிறார் வீமனை, நீ என்னடா சொல்ற என்று. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, ஊனமிலான் மானமில்லாது உரைத்ததற்கு என் செய்ய என்றான். எங்க அண்ணாவுக்கு ஒரு குறையும் இல்லை, ஆனா ஒரு பிரச்சனை, மானமும் கிடையாது என்றான். ஊனமிலான் மானமில்லாது உரைத்ததற்கு என் செய்ய, அறவுயர்ந்தோன் கொடுமையிலும் முரசுயர்ந்தோய் நின் அருளுக்கு அஞ்சினேனே என்றான். அந்த துரியோதனனுடைய பகை நினைத்து நான் பயப்படவில்லை, தர்மா உன்னுடைய அன்பை நினைத்து பயப்படுகிறேன் என்றான். அப்படிப்பட்ட தர்மன். கண்ணன் கேட்டான், ஐந்து வீடும் தராவிட்டால் ஐந்து இளம் வேண்டு, அது அவை மறுத்தால் என்ன தெரியுமா சொன்னான். என் குருநாதர் சொல்லுகிற பொழுது நான் வியந்திருக்கிறேன், வில்லிபுத்திராருடைய வேலை. அவை மறுத்தால் என்று கண்ணன் கேட்டோனே சொன்னான், அடுபோர் வேண்டு, அடுபோர் வேண்டு. அடுபோர் என்றால் கடுமையான போரினை வேண்டி பெற்றுக்கொண்டு வா, இதுதான் கேட்கிறான். பாதி நாடுகள், ஐந்து ஊர்கள், ஐந்து வீடுகள், அவை மறுத்தால் அடு போர் வேண்டு. இதுக்கு கீவாஜா சொல்லுவாராம், எங்க வாத்தியார் சொல்லுவார், கீவாஜா இதற்கு ஒரு விளக்கம் சொல்லுவாராம். இங்க பாருங்க, போரை வலிமையோடு அல்லவா வேண்ட வேண்டும். போரை எப்படி வேண்டுவது? வலிமையோடு போரை தர வேணும், டே அடிவிடலாம் வாடா இப்படில கூப்பிட வேணும். வேண்டுவது என்பது மற்றவன் தர வாங்குவது. வேண்டுவது என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பிச்சை போட்டேன் நான் வேண்டினேன், அப்படி அல்லவா? வீட்டை வேண்டு என்று சொன்னது சரி, நாட்டை வேண்டினது என்று சொன்னது சரி, போரை வேண்டு என்று சொல்லலாமா? போரை கேள் என்று சொல்லி இருக்க வேண்டும். கீவாஜா சொல்லுவாராம், இவனுக்கு அந்த போரை கூட ரோசமா வாங்க தெரியல, அடு போர் வேண்டு என்கிறான். அதுக்கு கீவாஜா ஒரு கதை சொல்வார், அது ரொம்ப சுவையான கதை. ஒரு வீட்டில் அடுத்த நாள் தீபாவளி, அடுத்த நாள் தீபாவளி, இந்த பையங்களுக்கெல்லாம் ரொம்ப உற்சாகம். அப்பா இந்த சீன வெடியெல்லாம் வாங்கி கொண்டு ஒரு சுலகு நிறைய வச்சுருக்கிறார். அது அந்த வெடியை அப்படியே கொண்டு போய் ஒரு ஓரமாக அந்த அம்மா தூக்கி வச்சுட்டுது. பையங்கள் இன்றைக்கே வெடிச்சிருவாங்க, அடுத்த நாள் வெடிக்கட்டும் என்று மேலே வச்சாச்சு. அப்போது இந்த அதில் தான் வழக்கமாக அந்த சுலகில் தான் சாணி வைக்கிறது, அடுத்த நாள் காலையில் அதை கரைச்சி தெளிக்கிறதுக்கு சாணி வைக்கிறது. அந்த வீட்டில் ஒரு பாட்டியம்மா இருந்தது, அதுக்கு வேலை விடிகாலையில் எழும்பி, பாட்டியம்மாவுக்கே தூக்கம் வராது தானே, அது எழும்பிடும். விடிகாலையில் எழும்பி சாணி கரைச்சி தெளித்து கோலம் போடுறது அது வேலை. விடிகாலையில் எழும்பிச்சு, அப்போ இப்படியெல்லாம் லைட் கிடையாது, நெல்லிய இருட்டு. அந்த பாட்டி அந்த கைப்பழக்கத்தில் போச்சு, அடுப்பங்கரைக்கு போச்சுது. சுலகில் இந்த புது புது வெடிவையெல்லாம், சீன வெடி அந்த வெடியெல்லாம் போட்டு வச்சுருந்தார்கள் அடுத்த நாள் கொளுத்துறதுக்கு. இதுக்கு அது தெரிய இல்லை, சாணி என்று நினச்சி பெரிய அண்டாவில் தண்ணியை எடுத்து அதுக்குள்ளே போட்டு கலக்கிச்சு, எதை பட்டாசு, அதை போட்டு கலக்கினா துண்டு துண்டாக வருது. கிளவி பார்த்தது, பேரப்பிள்ளைகள் இன்றைக்கு என்ன கொல்ல போகிறாங்க, இப்படி காலையில் அதை கொளுத்தவனு எவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க, இன்றைக்கு என்ன கொல்ல போகிறாங்க என்று நினச்சி இந்த கிளவி என்ன பண்ணிச்சுது, சத்தம் போடாமல் அத்தனை பட்டாசையும் வலித்து அள்ளி திருப்பி சுலகில் போட்டு அடுப்பங்கரையில் வச்சுட்டு போய் படுத்துட்டுது. தலையை மூடிக்கொண்டு படுத்துட்டு, ஒன்றுமே தெரியாது போல படுத்துட்டுது. காலையில் இந்த பேரப்பிள்ளைகள் எல்லாம் எழும்பினார்கள், எழும்பி பட்டாசு கொளுத்துறதுக்கே எழும்புறான் அவன். எழும்பி இந்த வெடியை எடுத்தான், எடுத்து ஒருத்தன் அப்படி நெருப்பில் தூக்கி இப்படி வச்சு போட்டான், வெடிக்குமா? அது தண்ணியில் ஊறி போய் இருக்குது, வெடிக்குமா? வெடிக்காதல்லவா? இதை கீவாஜா சொல்லி சொல்லுவாராம், ஈரத்திலே ஊறின பட்டாசு வெடிக்காதது போல அன்பிலே உரியவனாகிய தர்மனுடைய வார்த்தைகள் கூட போர் வேண்டு என்று சொன்னதே தவிர போரை வலிமையாய் கேட்கவில்லை என்று சொல்வார்கள். அடு போர் வேண்டு என்று சொல்லுகிற அளவுக்கு உத்தமன் அவன். அவனுக்கு ஆட்சி கொடுப்பதை பார்த்து துரியோதனன் கோபிக்கலாமா? நீங்கள் சொல்லுங்கள்.
பீமன் சண்டியன் அவனோடு கோபித்திருக்கலாம், அர்ஜுனன் நமக்கு தம்மிடம் இல்லாத பலசாலி கோவி. தர்மன் யாரையும் தீமை செய்யாதவன், அவனை பார்த்தும் பொறாமைப்படுகிறான் என்றால் பொறாமை இவனுடைய பிறவியிலே உயிரிலே கலந்து விட்டது. ரொம்ப கவனமாக இருங்கள், பிள்ளைகளிடம் இந்த விஷயங்களை கலக்க விட்டு விடாதீர்கள், கலக்க விட்டு விடாதீர்கள். நமக்குள்ளே இருக்கிற அண்ணன் தம்பி சண்டை சச்சரவுகளை குழந்தைகளுக்கு சொல்லி இந்த விஷத்தை ஏற்றி விட்டீர்களே, ஆனால் இந்த விஷப்பூண்டை களையவே முடியாமல் போய்விடும், சந்ததி சந்ததியாக நீளும். அப்போ இந்த துரியோதனனாலே அதை தாங்க முடியவில்லை, என்ன செய்யலாம் என்று யோசித்தான். முதல் அப்பனை மாற்ற வேண்டும். அவனுக்கு கண்தான் குருடு என்றால் அவனுக்கு அறிவும் குருடு போல் இருக்கிறதே, தன் பிள்ளையினுடைய நன்மை கருதாமல் இவன் இப்படி முட்டாள்தனம் பண்ணி இருக்கிறானே என்று நினைத்தான். எப்படி இதை தடுக்கலாம் என்பதை யோசித்து உடனடியாக ஒரு கூட்டம் போடுகிறான். நேற்று அந்த இடத்திலே விட்டேன். ஒரு உடனடியாக ஒரு கூட்டம் நடத்துகிறான். அந்த கூட்டத்துக்கு நாலே நாலு பேரை கூப்பிட்டிருந்தான் அந்த நாலு பேர் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார்கள், ரகசிய கூட்டம். அந்த ரகசிய கூட்டத்திலே நாலு பேர், அந்த நாலு பேர் யார் என்றால் ஒருவன் சகுனி, ஒருவன் துரியோதனன், ஒருத்தன் துச்சாதனன், மற்றவன் கர்ணன். இந்த அஞ்சு பேர், நாலு பேர் பாரதத்திலே இந்த நாலு பேருக்கு ஒரு பெயர் வைத்தார்கள் நம் பெரியவர்கள். கர்ணனே நான் நினைச்சு கவலைப்படுறது உண்டு, என்ன பெயர் வைத்தார்கள் தெரியுமோ? துஷ்ட சதுஷ்டர்கள் என்று பெயர். கெட்டவர்களாகிய நால்வர் என்று அர்த்தம். துஷ்ட சதுஷ்டர்கள் யார் தெரியுமா? சகுனியை சேர்த்தது சரி, துரியோதனை சேர்த்தது சரி, துச்சாதனை சேர்த்து கர்ணனையும் சேர்த்துட்டார்கள். என் தெரியுமோ, இதை நான் திரும்ப 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 நான் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கும் சொல்லுகிறேன். சேர்க்கைதான் ஒரு மனிதனுடைய லட்சணம், நீங்கள் எவ்வளவு உத்தமனாகவும் இருங்கள், கெட்டவனோடு ஒருவனோடு சேர்ந்து விட்டால் நீங்கள் கெட்டவன் தான், உலகத்திலே கெட்டவன் என்று பெயர் பெற்ற ஒருக்கிறவனோடு நீங்கள் அப்படியே பேசிக் கொண்டு போங்கள், நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருங்கள், அவனோடு போறார் இவரும் அடிச்சிருப்பார். சொல்லுவானா இல்லையா? சொல்லுவான். அதனால்தான் அவ்வை சொன்னால் தீயாரை காண்பதுவும் தீதே. சும்மா பார்க்க கூட வேண்டாண்டா, சும்மா இப்படி பார்த்தா அவனு என்ன பார்க்குற, இப்படி தொடங்க அவனா சண்டையை தொடங்குவான். அவன் அந்த பக்கம் தான், இந்த பக்கம் பார்த்துட்டு போயிருன்றது கிழவி, அனுபவப்பட்ட கிழவி. தீயாரை காண்பதுவும் தீதே, திருவற்ற தீயார் சொற் கேட்பதுவும் தீதே, தீயாரோடு இணங்கி இருப்பதுவும் தீதே. கர்ணனுக்கு அதுதான் நடந்தது, கெட்டவன் இல்லை. கெட்டவர் மூன்று பேரோட சேர்ந்தான், லிஸ்ட் போடுற பொழுது இவனையும் சேர்த்து போட்டாச்சு, அவ்வளவுதான். அப்படிதான் போடுவார்கள், மறந்து போகாதீர்கள். ஏனென்றால் மூன்று பேர் கெட்டவனோடு ஒருவன் இருக்கிறான் என்றால் அவனும் கெட்டவன் தான் என்றுதான் உலகம் கணக்கு போடும். நான் முந்தி சொல்லியிருக்கிறேன் அல்லவா, பன்றியோடு சேர்ந்த கன்றும் பவ்வி உண்ணும் என்றார்கள் நாகரிகமாக. பவ்வி என்பதற்கு என்ன விளக்கம்ன்றது உங்களுக்கு தெரியும். நான் கேட்கிறேன், யாராவது ஒரு இளைஞன் வந்து, ஏன் பன்றியோடு சேர்ந்த கன்று தான் மலம் தின்ன வேணுமா, கன்றோடு சேர்ந்த பன்றி புல்லு தின்னப்படாதா கேட்டா என்ன? பன்றியோடு சேர்ந்த கன்று மலம் தின்னும் என்று சொல்கிறாயே, ஏன் கன்றோடு சேர்ந்த பன்றி புல்லு தின்னப்படாதா, ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டா சொல்லலாம், தப்பில்லை சொல்லலாம், ஆனால் நடக்காது. கன்றோடு சேர்ந்த பன்று புல்லு தின்னும் என்று சொல்ல சொல்ல அழகா இருக்குமே தவிர நடக்காது. எப்பவும் உயிர்குணத்திலே ஒன்று தீமை மேல் நாட்டம். எல்லாருக்கும் இருக்கிற உயிர்குணங்களிலே ஒன்று என்னவென்று கேட்டால், எங்களுக்கு நன்மை தீமை இரண்டையும் வைத்தால் தீமையிலே தான் எங்கள் எல்லாருக்கும் நாட்டம். இதுல ஒருத்தரை நான் விட்டு விளக்கா சொல்லையில பாருங்க, எல்லாரையும் சேர்த்து சொல்லுகிறேன். நன்மை தீமை என்ற ரெண்டு இருந்தால் பெரும்பாலும் எல்லோருக்கும் தீமையில் தான் நாட்டம் வருகிறது. ஏனென்றால் அது உயிர்குணம். ஆரம்பத்திலே இறைவன் ஒரு பக்கம் இருந்தான், மலங்கள் ஒரு பக்கம் இருந்தன, நடுவிலே பசுவாகிய இந்த ஆன்மா இருந்தது. இது என்ன செய்திருக்க வேண்டும்? சித்தறி உள்ள ஆன்மா இறைவனை சேர்ந்திருக்க வேண்டும். ஏன் இதுக்கு சித்தறி உள்ளது? இறைவன் பேரறிவு உள்ளவன், சித்தறி உள்ள பொருள் பேரறிவு பொருளை சேரத்தானே வேண்டும். மலம் அறிவற்றது, ஆனால் இந்த ஆன்மா என்ன செய்தது தெரியுமா? மலத்திடம் போய் அகப்பட்டு கொண்டது. அதுக்காக தான் இந்த புறவி, நாம் பெற்ற மலத்தில இருந்து நீங்குவதற்காகத்தான் இந்த புறவி. ஏன் அது இறைவனை சேராமல் மலத்தை சேர்ந்தது என்றால் அது உயிர்குணம். கெட்டதும் நல்லதும் இருந்தால் உயிர் கெட்டதைத்தான் நாடும். இப்ப நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம், நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், பதில் எனக்கு சொல்ல வேண்டாம், உங்க மனதுக்குள்ள சொல்லுங்க. எப்பவும் கெட்டதும் நல்லதுமான ஒரு காட்சி உங்க கண்ணில் விழுதுன்னு வைங்க, முதல் எதை பார்ப்பீர்கள்? நான் ரொம்ப சுத்தமானவன் சார், நான் நல்லதை தான் பார்ப்பேன் என்று சொன்னா சொல்லுங்க, உங்களுக்கே அது பொய்யென்று தெரியும். கெட்டதும் நல்லதும் இருந்தால் கெட்டதிலே தான் கண் போகிறது, கெட்டதும் நல்லதுமான விஷயம் காதலே விழுந்தால் கெட்டதிலே தான் போகிறது.
இப்போ இவ்வளவு சத்தம் அமைதியாக வச்சு உங்களை இதில் பேச வைக்கிறோமே, இதை கேட்குறீர்களே. இப்போ அதில் ஒரு சினிமா பாட்டு போட்டும் பார்ப்போம் யாராவது, எல்லோரும் அங்கே தலையாட்ட ஆரம்பிச்சிருவீங்க, என காட்ட மாட்டீங்க. ஏனென்றால் தீமையிலே தான் மனம் சொல்வது இயற்கை. அதனாலே தீயவனோடு சேருகிறவன் தீயவனாக போய்விடுவான். அதனாலே மூன்று பேர் தீயவர்கள் வரிசைப்படுத்தினார்கள், அவரோடு சேர்ந்தபடியால் கர்ணனும் துஷ்ட சதுர்சர்களிலே ஒருவன் என்று வரையறை செய்து உலகம் சொல்லிவிட்டு போனது. நாலு பேரும் கூட்டம் போட்டார்கள். துரியோதனன் தன்னுடைய மன வருத்தத்தை எடுத்து சொன்னான். எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டார், அவர் மட்டும் ஒரு புரட்சி பண்ணுறதா இருந்தால் எப்படி, என்னதான் இருந்தாலும் ஆட்சிக்கு நான் தானே ராசா, என் பிள்ளைக்குத்தானே அந்த யுவராஜ பட்டம் கட்ட வேண்டும் என்று சொல்லியிருந்தால் நிலைமையே வேறே, எங்கள் அப்பனுக்கு அந்த அறிவே கிடையாது. இப்போ அவனுக்கு கொடுத்து விட்டார்களே இளவரசு பட்டம் கொடுத்து விட்டார்களே, இதை எப்படி மாற்றுவது? தர்மன் இயல்பிலேயே நல்லவனாக இருக்கிறான், நாட்டு மக்கள் எல்லாரும் அவன் மேலே அவனை அறியாமல் பாசம் வைக்கிறார்கள், தர்மனை கண்டால் வணங்குகிறார்கள், தர்மனை கண்டால் புகழ்கிறார்கள், தர்மனை கண்டால் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அது அவனுடைய இயல்பை பார்த்து எல்லோரும் அவனை விரும்புகிறார்கள். இப்படியே இந்த அன்பு வளர்ந்து போனால் நாளைக்கு அவன்தான் நாளைக்கு இந்த தேசத்துக்கு ராஜா, நாங்கள் எல்லாம் சேவகம் செய்ய வேண்டியதுதான். என்ன செய்வது தெரியவில்லை, மாமனே நீதான் ஒரு வழி சொல்லு என்று சகுனியை பார்த்தான். இவன் இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கென்றே வந்த பயல். நான் போன முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 21 சகோதரர்களுடன் பிறந்தவர்கள் என்று நூல்கள் சொல்லுகின்றன. சகுனி 21 சகோதரர்களுடன் பிறந்தவனாம். அதிலே கடைசி பிள்ளையாம் சகுனி. ஏதோ ஒரு இடத்திலே இவனும் தந்தையும் பிழைவிட்டார்கள் என்பதற்காக திருதராட்டிரன் இவர்கள் எல்லாரையும் சிறையிலே போட்டு ஒரு ஆளுக்குரிய உணவு கொடுக்கும்படி கட்டளையிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக சாகட்டும், 21 பேருக்கு ஒரு ஆளுக்குரிய உணவு கொடுத்தா தப்புவார்களா? அவர்கள் எல்லாரும் கட்டிக்காரர்கள். கட்டிக்காரர்கள் என்றால் எப்படி கட்டார்கள்? தீமையிலே கட்டிக்காரர்கள். அவர்கள் என்ன முடிவு பண்ணினார்கள்? வேண்டாம், நாங்கள் ஒவ்வொரு எல்லாரும் இதை பங்கிட்டு சாப்பிட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிறதை விட நாங்கள் 10 நாளில் இறந்து போகிறோம். ஒருவன் எங்களுக்குள்ளே கெட்டிக்காரனாகிய ஒருவன் மட்டும் இந்த உணவை உண்டு இருந்து இந்த வம்சத்தை வேறறுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அப்படி தீர்மானிக்கப்பட்டவன்தான் இந்த சகுனி என்று நம்முடைய நூல்கள் சொல்லுகின்றன. ஆகவே சகுனி பார்த்தான், நல்ல சந்தர்ப்பம், மாமனே நான் இதற்கு என்ன செய்யட்டும் என்று கேட்டவுடனே சகுனி சொன்னான், எனக்கு ஒரு நல்ல மந்திரி இருக்கிறான், கணிகன் என்று அவனுக்கு பெயர். அந்த மந்திரியை அழைப்போம், அவன் பிராமணன், அவன் மந்திரியாக இருக்கிறான். இதில் வேற ஒன்றை சொல்ல வேண்டும், நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் என்ன சொல்கின்றன என்று தெரிய வேண்டாமா? அவ்வையிடம் போய் கேட்டார்கள், யாரை மந்திரியாய் நியமிக்கலாம், 4 வர்ணத்தவனிலே யாரை மந்திரியாய் நியமிக்கலாம் என்று கேட்டார்கள். என்னோட ஒருத்தரும் சண்டைக்கு வரப்படாது. அவ்வை சொன்னதை சொல்லுகிறேன், என்னுடைய கருத்தல்ல, 4 வர்ணத்திலே பிராமணனையா சத்திரியனையா வைசிகனையா சூத்திரனையா மந்திரியாக நியமிப்பது என்று கேட்டோனே அவ்வை சொன்னால் நூலெனிலோ கோல் சாயும் என்றார். பிராமணனை வைக்காதே, வைத்தால் செங்கோல் சாய்ந்து போய்விடும் என்றார். இது அவ்வையுடைய கருத்து, யாரும் என்மேலே நோகப்படாது. நூலெனிலோ கோல் சாயும், ஏன் அவன் அறிவுள்ளவன், அவன் தன்னை சார்ந்தவர்களை வளர்க்க பார்ப்பான், கெட்டவன் என்ற அர்த்தத்திலே இல்லை. நூலனிலோ கோல் சாயும், நுண்டமரேல் வெஞ்சமராம். ராசா, சத்திரியனை மந்திரியா வச்சா என்ன நடக்கும்டா? சத்திரியனுக்கே சண்டை குணம் தான் இயல்பான குணம், அவன் புதுசு புதுசாக சண்டை உண்டாக்க முயற்சி பண்ணுவான், ஆகவே அவனையும் வைக்காதே. நூலனிலோ கோல் சாயும், நுந்தமரேல் வெஞ்சமராம், கோலனிலோ ஆங்கே குடை சாயம். வியாபாரியை வச்சா என்னன்னு கேட்டான். வச்சா போச்சுடா, அரசனுக்கு வெண்கொற்ற குடை என்று ஒன்று இருக்கிறது, அதுக்கு என்ன காரணம், அதுக்கு அடையாளம், அது என்ன குறியீடு தெரியுமா? எல்லாருக்கும் அவன் நிழல் செய்ய வேண்டும். வியாபாரியை மந்திரியாக வச்சியோ அவன் தனக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தை போட்டு தனக்கு கூட பிடிச்சு கொண்டு போயிடுவான், மற்றவர்களுக்கு நிழல் கிடைக்காது, ஆகவே அவனை வைக்காதே. சொல்லிவிட்டு அவ்வை கடைசியாக சொன்னால், நாலாவான் இந்த சூத்திரன் இருக்கிறானே, நாலாவான் மந்திரியுமாவான், மக்கள் துணையாவான், அந்த அரசே அரசு என்றான். அவனை நியமிட அவனுக்கு தான்டா அடிமட்ட மக்களுடைய கஷ்டம் என்ன என்று தெரியும், சூத்திரனுக்கு தான் அடிமட்ட மக்களுடைய கஷ்டம் தெரியும், அவனை நியமி. அவனை நியமித்தால் அவன் அந்த மக்களுடைய கஷ்டம் தெரிந்து அவர்களுக்கு துணை செய்வான் என்று அவ்வை சொல்லுகிறான். இது ஒரு முறை சென்னையில் நடந்த சேக்கலார் விழாவிலே ஒரு பிராமணர் தலைமையை தலைவன் தாங்கினார், பெரிய பேரறிஞர், மகாவித்வான் சுப்பிரமணியம் என்று சொல்வார்கள் அவரை, பேரறிஞர் அவர் தலைமை தாங்கினார். நான் அந்த கருத்தரங்கத்தில் பேசினேன், எனக்கு வாயை வச்சிருக்க முடியலை, நான் சும்மா இந்த செய்தியை சொல்லிட்டேன். அவர் பிராமணர் என்று தெரிஞ்சுதான் நான் சொன்னேன்.
அவர் கோபிக்கவில்லை. அதான் அவர் பெரிய லட்சணம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தம்பி, இதை சொன்னார், தம்பிக்கு ஒன்று தெரியுமா, நாலு வர்ணமெல்லாம் அந்த காலத்தில் தான், இப்போ இருக்கிறது ஒரே ஒரு வர்ணம்தான். என்ன வர்ணம் என்றால், எல்லாரும் வைசியர்களாக தான் இருக்கிறார்கள், அதாவது எல்லாரும் வியாபாரியாக தான் இருக்கிறார்களாம். அரசனும் வியாபாரம் பண்ணுறான், பிராமணனும் வியாபாரம் பண்ணுறான், வைசியனும் வியாபாரம் பண்ணுறான், சூத்திரனும் வியாபாரம் பண்ணுறான். இப்போ வேறு நாலு வர்ணம் கிடையாது, எல்லாருமே வியாபாரி தான் என்று எனக்கு ஒரு அடி போட்டார். ரொம்ப ரசித்தேன். உண்மைதான், இன்றைக்கு எல்லாரும் வியாபாரம் பண்ணத்தான் பார்க்குறோம். பழைய காலத்தில் அந்த பிரிவு இருந்தது. அப்போது இந்த மந்திரி என்று எனக்கு ஒருவன் இருக்கிறான், அவனை அழைக்கவா என்று கேட்டான் சவுனி. ஐந்தாவது ஆளாக அவனை கூப்பிட்டார்கள். அவனுக்கு கணிகன் என்று பெயர். அவனுக்கு வேலை என்ன? கெட்டவர்கள் திட்டம் போட்டால் அதை கூர்மைப்படுத்தி கொடுப்பான். அப்படி சில பேர் இருக்கிறார்கள், அவர்களையும் அறிவாளியின்னு தான் உலகம் சொல்லுது, நம்ம விதி. கெட்டவன் திட்டம் போட்டால் அதை கூர்மைப்படுத்தி கொடுக்கலாமா? நல்லவனுடைய திட்டத்தை கூர்மைப்படுத்தி கொடுக்க வேண்டும். கெட்டவன் திட்டத்தை கூர்மைப்படுத்தி கொடுக்கிறவன் சமுதாயத்தை அழிக்கிறவன். இவன் அப்படிப்பட்ட ஒருத்தன். இவனை கூப்பிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் என்று கேட்டார்கள். தர்மனுக்கு எங்கள் அப்பா தெரியாமல் முடிசூட்டி விட்டார், இளவரசு பட்டம் சூட்டி விட்டார், என்ன பண்ணுவது, இதை நான் இப்போ எப்படி இதை கையாளுவது என்று கேட்ட உடனே அவன் ஒரு கதை சொன்னான். துரியோதனா, நான் சொல்வதை கேள். பழைய காலத்து நம் பெரியவர்கள் இத்தனை வேலை பண்ணியிருக்கிறார்கள் பாருங்கள். ஒரு அரசனுடைய பிள்ளைகள் மகா மக்கு பிள்ளைகளாக இருந்தார்கள். அப்படி தான் கதை சொல்கிறார். ஒரு அரசனுடைய பிள்ளைகள் மகா மக்கு பிள்ளைகளாக இருந்தார்கள். அவர்களை வைத்து என்னென்று இந்த நாடு உருப்படும் என்று ராசா கவலைப்பட்டான். இந்த பிள்ளைகளை யாராவது அறிவாளிகளாக ஆக்கி தந்தால் நான் என்ன வேண்டுமென்றாலும் தருகிறேன் என்று அறிவித்தான். அப்போ ஒருத்தன் வந்தான், என்னோட அனுப்பு, நான் அறிவாளி ஆக்கிறேன் என்றான். எத்தனை ஆச்சிரமம் பண்ணும், என்னென்ன பாடம் சொல்லிக் கொடுக்க போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, சிலபஸ் எல்லாம் கிடையாது, நீ அவன் அனுப்பு என்னோட. நம்பி ராசா அனுப்பிட்டான். அவன் என்ன தெரியுமா செய்தான்? இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டி கொண்டு போனான். போகிற வழியெல்லாம் கதை சொல்லி கொண்டு போனான். அவ்வளோந்தான். அந்த பிள்ளைகள் மக்கு பிள்ளைகள், அதற்கு படிப்பு விளங்காது. கதை சொல்கிறேன் கேட்குறீங்களான்னு நல்ல ஆர்வமாக கேட்டார்கள். கதை சொல்லி கொண்டே போனான். அந்த கதைகளுக்குத்தான் பஞ்சதந்திர கதைகள் என்று பெயர். அந்த நூல் படிச்சிங்கன்னா தெரியும். பஞ்சதந்திர கதைகளை கேட்ட உடனே அந்த பிள்ளைகள் எல்லாம் பெரிய ராஜதந்திரிகளாக மாறினார்கள் என்று அந்த கதை நூல் சொல்லுகிறது. அப்போ இவன் அந்த கதையை சொல்லுகிறான். கணியன், உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். ஒரு ஊரிலே ஒரு புலியும் ஒரு நரியும் ஒரு எலியும் ஒரு சென்னாயும் ஒரு கீரிப்பிள்ளையும் நண்பர்களாக இருந்தன. பொருத்தமே இல்லாத ஆட்கள். ஒரு ஊரிலே ஒரு எலியும் ஒரு புலியும் ஒரு நரியும் ஒரு சென்னாயும் ஒரு கீரிப்பிள்ளையும் நண்பர்களாக இருந்தன. இந்த புலிதான் வேட்டையாடும், பெரிய அளவிலே வேட்டையாடும். அதை நண்பர்கள் என்றபடியால் எல்லாரும் பகிர்ந்து உண்பார்கள். இந்த புலிக்கு ரொம்ப நாளாக ஆசை, அந்த காட்டிலே இருந்த ஒரு மானை பிடிக்க வேண்டும் என்று ரொம்ப நாளாக ஆசை. மானோ ரொம்ப துடிப்பான மான், அதை பிடிக்கவே முடியவில்லை. தின்றால் இந்த மான் ரச்சி தின்ன வேண்டும், இல்லாட்டி வாழ்ந்து என்ன பிரயோசனம் என்று ஒரு நாள் புலி இருந்து கவலைப்பட்டது. இதுவும் ஒரு கவலை தான். அவன் நாசமாக போகிறான் இல்லையே என்று கவலைப்படுறவன் கவலையும் கவலை தானே. அவன் கவலைப்பட்டான், அந்த புலி கவலைப்பட்டது. நரி சொன்னது, கொஞ்சம் பொறு, இதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படுகிறாய், உனக்கு நான் ஒரு வழி சொல்லி தருகிறேன். எனக்கு என்ன ஆச்சரியம்ன்ற பாருங்கள், நான் நினைக்கிறது உண்டு, இந்த கதைகள் சொன்னால் குழந்தைகள் கொஞ்சம் ஈர்க்கப்படுவார்கள் என்றால், குழந்தைகளை விட பெரியார்கள் தான் இந்த கதையை ரொம்ப நல்லா கேட்குறார்கள் போல இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? பெரியவர்களுக்குள்ளெல்லாம் ஒரு குழந்தை இன்னும் இருக்கிறது என்று அர்த்தம். அப்போ இந்த நரி சொல்லியது, புலியே நீ கவலைப்படாதே, நீ என்னுடைய ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பன், உன்னை நான் துன்பப்பட விடுவேனா, உனக்கு என்ன இந்த மான் சாப்பிட வேணும், அவ்வளவுதானே. அதற்கு ஒரு வழி சொல்லுகிறேன், நீ போனால் தானே மான் ஓடும், நீ போனா தானே உன்னை பார்த்து மான் ஓடும், உன்னால துரத்தி பிடிக்க முடியவில்லை, கவலைப்படாதே நீ போகாதே. நம்ம சிநேகிதன் அடுத்தால் இருக்கிறானே எலி என்று அதை காட்டுச்சு, அது இப்படி தூக்கி வாலாட்டுச்சு. அவரும் ஒரு ஃப்ரெண்டாம், புலிக்கு எலி ஃப்ரெண்டாம். அது வாலாட்டுச்சுது, நானும் சிநேகிதன் தான், என்ன பண்ணலாம்னு கேட்டது. இது சொல்லிச்சுது, இந்த நரி சொல்லிச்சு, நீ மெல்ல மானுக்கு கிட்ட போ, அது தூங்குற நேரம் போ, புலி போனா எழும்பிடும், நீ போனா எழும்பாது மான், அது தூங்கி கொண்டிருக்கிற பொழுது அதில் காலை கடித்து புண்ணாக்கிரு, எலி எலிக்கு சொல்லிச்சு, நீ காலை கடித்து புண்ணாக்கிரு. காலை கடித்து புண்ணாக்கினா மானால் வேகமாக ஓட முடியாது. அப்படி ஓட முடியாமல் மான் போனவனே புலிக்கு சொல்லிச்சு, அதுக்கு பிறகு நீ போய் அடி, மான் செத்துப்போம், எல்லாருமா சாப்பிடலாம் முடிச்சு. இந்த ஐடியா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு கொண்டுது. ஏன்னா இந்த துஷ்ட சதுஷ்டர்கள் மாதிரி தான் இவர்களும்.
உடனே எல்லாரும் சம்மதிச்சார்கள். எலி சொல்லிச்சு, நான் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வர்றேன் என்று ரகசியமாக போய் ஒரு நாள் மான் தூக்கமாக இருக்கிற பொழுது போய் காலை கடித்து புண்ணாக்கிட்டுது. இது மானுக்கு தெரிய இல்லையே, காலம் இல்லைன்னு பார்த்தா கால் நொண்டுது. இப்போ வந்து இது சிக்னல் கொடுத்தது புலிக்கு, என் வேலை முடிஞ்சது இனி உன் வேலை. புலி மானை துரத்துச்சு, மானால் ஓட முடியலை, ஒரே அடி மான் விழுந்துச்சு. இப்போ நரி உள்ளே பூந்துது, மான் விழுந்தது. இப்போ எல்லோரும் சாப்பிட வேண்டியதானே, நரி சொல்லிச்சு ரொம்ப நாள் நினச்ச காரியம் இன்றைக்கு நிறைவேறி இருக்குது, எல்லோரும் குளித்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டா என்னன்றுச்சு. பண்ணுற உத்தமமான வேலையில் அது ஒன்று. சில பேர் அப்படி இப்போ மனுஷர்களையும் இருக்கிறார்கள் பாருங்க, அநியாயம் பண்ணுறதுக்கு முன்னால் குளித்து சாமி கும்பிடுவாங்க. குளித்து சாமி கும்பிட்டு எல்லாரும் சாப்பிட்லாமே என்ற உடனே, சரி நாங்கள் எல்லாம் போனால் இந்த மானை யாராவது எடுத்து கொண்டு வேறு விலங்குகள் பிடிச்சிருமே, நரி சொல்லிச்சு கவலையே படாதீர்கள், நான் இருந்து பார்த்துக்கொள்கிறேன் நீங்கள் போங்க. உடனே புலி எலி சென்னாய் கீரி பிள்ளை எல்லாம் போய் குளிக்க போய்விட்டது. குளிக்க போயிட்டு புலி கொஞ்சம் வேகமானது தானே, அது வேகமாக வந்துட்டுது. வந்தால் நரி கன்னத்தில் கையை வச்சு இப்படி உட்கார்ந்துருக்குது. புலிக்கு என்னடா இது, இவ்வளவு சந்தோஷமாக இருந்த நரி இவ்வளவு கவலையாக இப்படி போஸ் கொடுக்குதே என்று அதுக்கு ஒரு கவலை. நண்பா உனக்கு என்ன கவலை, ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய் என்று உடனே நரி சொல்லிச்சு, எல்லாம் என்ன உலக இயற்கை இப்படித்தான் இருக்குதுன்றுச்சு. கெட்டவன் இப்படி தான் கதை ஆரம்பிப்பான். இதெல்லாம் உங்களுக்கு நான் ட்ரைனிங் தந்துட்டு போக வந்திருக்கிறேன். உலக இயற்கை இப்படி தான் இருக்குது, என்ன செய்கிறது நண்பா என்றுச்சு நரி. என்னப்பா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தானே சந்தோஷமாக இருந்தா, இப்போ என்ன அதுக்கு இடையில நடந்தது என்ன, அதுக்குள்ளே நடந்ததால் தானே கவலைப்படுகிறேன். இது ஏற்றுது அவனுக்கு. என்ன நடந்தது சொல்லு, உன்னுடைய கவலையை தீர்க்காமல் என்னுடைய கவலையை நீ தீர்த்தாய் அல்லவா, நான் தீர்க்காமல் விடுவேனா, என்ன நடந்தது சொல்லு. வேற யாரும் ஏதாவது சொன்னால் தீர்க்கலாம், நம்ம நண்பனே சொல்கிறானே நாம் எப்படி தாங்கிறதுன்றுச்சுது. இப்படி நம்ம நண்பனே சொல்கிறானே, யார் நம்ம நண்பனா, யார் நீ சொன்னால் அதுகிட்ட சொல்ல மாட்டியா, சொல்ல மாட்டேன் இப்படி தான் கேட்பான். இப்படி கேட்டால் என்ன அர்த்தம்டா, சொல்லுன்ற அர்த்தம். நான் சொன்னால் நீ சொல்ல மாட்டியான்றான், இல்லை இல்லை சொல்ல மாட்டேன், நிச்சயமாக சொல்ல மாட்டியா, சொல்ல மாட்டேன், இல்லை நம் நண்பன் எலி இருக்கிறதே அது நீ போயிட்டே போகிற பொழுது அது என்ன சொல்லிட்டு போச்சு தெரியுமா, இவர் என்ன பெரிய புலி, இந்த மானை பிடிக்க தெரியாமல் இவ்வளோ நாளும் கிடந்து உழண்டார், இப்போ எலி நான் கடித்தபடியே தானே இவர் மானை பிடிச்சார், இப்போ நான் போட்ட சாப்பாடு தானே இவர் சாப்பிட போகிறாருன்னு சொல்லிட்டு போயிட்டுது எலி, என்னால் அதை தாங்க முடியல நெஞ்சு கொதிக்குதுன்றுச்சு இந்த நரி. புலிக்கு கோபம் வந்துடுது, அப்படியா சொல்லிச்சு எலி, சொல்லாமலா சொல்கிறேன், அப்படி தான் சொல்லிச்சு. என்ன இந்த சின்னூண்டு எலி போடுற பிச்சையைத்தானா நான் சாப்பிடுகிறேன், இது போட்ட பிச்சையைத்தானா இந்த மானை நான் சாப்பிடுவேன், அப்படி வெக்கம் கட்டவன் என்று என்ன நினச்சதா எலி, இந்த மானை நான் தொடமாட்டேன்ட்டு புலி போயிட்டுது. ஒரு ஆள் அவுட். அதுக்கப்புறம் எலி வந்தது. எலி வந்த உடனே இந்த மான் கேட்டது, இந்த நரி கேட்டது, என்னப்பா இந்த நேரத்தில் வந்திருக்கிறாய், உன்னை எப்போ நீ அப்படின்னு நீ உனக்கு எப்படி காப்பாற்றுறன்னு தெரியாமல் தானே நான் திட்டம் போட்டுக்கொண்டு பதறிக்கொண்டிருக்கிறேன். எலிக்கு சும்மாவே பயம் வந்துட்டுது. என்ன என்ன என்ன, ஐயோ உனக்கு வந்திருக்கிற ஆபத்தை நான் எப்படி சொல்லுவேன். எலி சொல்லிச்சு, இல்லை சொல்லியா, என்ன என்ன நடந்தது என்ன நடந்தது, இல்லை கீரி பிள்ளை கொஞ்சம் நேரத்துக்கு முதல் வந்தது, அதுக்கு மான் ரச்சியில் அவ்வளவு விருப்பம் இல்லையா, அதுக்கு எலி ரச்சி தான் விருப்பமா, குளிச்சுட்டு வந்து உன்னை தான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போச்சுதுன்றுச்சுது. ஐயோ அப்படியாண்டு எலி ஓடிட்டுது. அப்போ ரெண்டு பேர் அவுட். அடுத்ததாக கீரி பிள்ளை வந்தது. கீரி பிள்ளை வந்தோடனே கீரி பிள்ளையை சொல்லிச்சு, சென்னாய் உன்னைத்தான் சாப்பிட்றதா முடிவு பண்ணியிருக்குது, கவனமாயிரு. கீரி பிள்ளை ஓடிட்டுது. இப்போ சென்னாய் வந்தது, கிட்டத்தட்ட புலிக்கு சமமான வீரம் உள்ள நாய் அது. ஏய் நீங்கள் ரெண்டு பேரும் சமமாக வீரமாக இருக்கலாமா, புலிக்கு முன்னாலே நீ காலுக்கு மேலே கால் போட்டு உட்காரலாமா, அதுக்கு பிடிக்கல, உன்னை அடிக்கிறேன் முடிவோடு இருக்குதுன்றுச்சுது. புலி அடித்தா நான் என்னாவேன்னு நினச்சி சென்னாய் ஓடிட்டுது. இப்போ நாலு சிநேகர்மாரும் போயிட்டார்கள். நரி நல்ல வடிவாக காலுக்கு மேலே கால் போட்டு உட்கார்ந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து லஞ்ச் எடுத்து டின்னர் எடுத்து நல்லா சாப்பிடுது. இந்த கதையை கணிகன் சொன்னான், ஒன்றாக இருக்கிறவர்களை பிரித்தால்தான் நாம் பலம் பெறலாம், அதை தெரிந்து கொள். துரியோதனா இப்போ எல்லாரும் ஒன்றாக இருக்கிறார்கள், ஒரு தேசம், பெரியவர்கள் மூத்தவர்கள் சகோதரர்கள் என்று எல்லாரும் ஒரு ஒன்றாக இருக்க மட்டும், ஊர் மக்களும் அவர்கள் சார்பாக இருக்க மட்டும், அவர்களை நாங்கள் ஒரு காலத்திலும் வெல்ல முடியாது, முதலிலே இந்த ஊரிலே இருந்து அவர்களை நாம் பிரித்தெடுக்க வேண்டும் சொல்லுகிறான் என்றால், பொருட்பாலிலே இது இதுவும் ஒரு தர்மம் தான், பொருட்பாலிலே இதுவும் ஒரு தர்மம் தான்.
எப்படி அரசு அரசனோடு ஒவ்வாதவனை எப்படி விலத்துவது என்று பொருட்பால் நூல்கள் பலது சொல்லும், பலது சொல்லும். ராசாவுக்கு பிடிக்காத ஒருத்தன் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்று விட்டால் என்ன செய்வது என்று கேட்டார்கள். சாணக்கியன் என்ன சொன்னான்னு தெரியுமா? ராசாவுக்கு பிடிக்காத ஒருத்தன் சும்மா ஒரு சின்ன பதவி கொடுக்கலாம் என்று கொடுத்தா அவன் மக்கள் ஆதரவை பெற்று விட்டான். அவன் என்ன பண்ணுவது என்று கேட்டவுடனே சாணக்கியன் சொல்கிறான், ஒன்றும் பண்ணாதே, அவனுக்கு நிதியமைச்சர் போஸ்ட் கொடுன்றான். நீ நிதியமைச்சர் பதவி கொடு, ஏன் கொடுத்தா என்ன என்று அவனை அழிக்கிறதுக்கு வழி கேட்குறான். நீ நிதியமைச்சர், நிதியமைச்சர் போஸ்ட்டை கொடுத்துட்டு அவனை கொண்டு வரிகளை நல்லா போட பண்ணு, அந்த வரி இந்த வரி என்று எல்லா வரியும் போடு, மக்கள் அவனை வெறுப்பார்கள், வெறுக்கிற நேரத்தில் அவனை தட்டு, ஆல் அவுட். இப்படி சொன்னது பொருட்பால் நூல். இதெல்லாம் நல்ல ஆழம் படிக்கலை, படிக்காமலே இந்த அளவில் இருக்கு நாடு. அப்போ இந்த செய்தியை சொல்லி கொண்டு வந்த கணிகன் சொன்னான், இப்போ பாண்டவர்களை இந்த தேசத்திலிருந்து முதல் அப்புறப்படுத்த வேண்டும், அதுதான் ஒரு முதல் வேலை. பாண்டவர்களை இந்த தேச என்றால் நாளுக்கு நாள் மக்கள் மத்தியிலே அவனுக்கான ஆதரவு வளர்ந்து கொண்டு போகிறது, பாண்டவர்களுக்கான ஆதரவு வளர்ந்து கொண்டு போகிறது. இதை விட்டால் அவர்கள் பலம் பெற்று விடுவார்கள், முதலே அவர்களிலே வெளியேற்ற வேண்டும். துரியோதனன் கேட்டான், எப்படியப்பா வெளியேற்றுவது? வெளியேற்றுவதென்றால் உடனே அவர்களை பிடித்து வெளியேற்றினால் இன்னும் செல்வாக்கு அதிகமாகிவிடும். ஏற்கனவே மக்கள் ஆதரவோடு இருக்கிறவரை கட்சியை விட்டு நீக்கினால் அவர் பெரும் செல்வாக்கோடு திருப்பி ஆட்சிக்கு வந்துடுவார், அது உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. அப்போ என்ன பண்ணுவது? இவரை மெல்லமாக நட்பாக இந்த ஊரில் இருந்து வெளியேற்ற வேண்டும். எப்படி வெளியேற்றுவது என்று கேட்டான் துரியோதனன். அப்போ இவன் சொன்னான், வாரணாவதம் என்று நமக்கு சொந்தமான ஒரு ஊர் இருக்கிறதல்லவா, அங்கே இவர்களை அனுப்ப வேண்டும். நம்முடைய தேசத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான், ஆனால் தூரத்தில் இருக்கிறது, கங்கை கரையோரமாக இருக்கிறது. அந்த பகுதிக்கு பாண்டவர்களை கொஞ்ச நாளைக்கு அனுப்பு. இப்போ அவர்கள் அரசர்கள் ஆகவில்லையே, இப்போ இளவரசு பட்டம் தானே சூட்டி இருக்கிறார்கள், அவர்களை ஏதாவது செய்து அங்கே அனுப்பி வை, கொஞ்ச நாளைக்கு அவர்கள் அங்கே இருக்கட்டும். அப்போ மக்கள் மெல்ல 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 அவர்களை மறப்பார்கள். எப்போ நான் சொல்ற பாருங்க, உறவு உறவு தொடர்பிற்கு மட்டும்தான் உறவு, நீங்க அதை நம்புங்க. அதான் நான் எல்லாருக்கும் சொல்றதுண்டு, இந்த பிள்ளைகளை எல்லாம் நல்லா படிப்பிச்சு அமெரிக்காவுக்கு அனுப்புறேன், லண்டனுக்கு அனுப்புறேன் என்று சொல்லுகிறார்களே, அது கணக்கு முடிச்சு அனுப்ப வேண்டியதுதான். என்றால் தொடர்பற்று போனவனும் உறவற்று போகும். தொடர்போடு இருக்க வேண்டும். நன்மை, தீமை, அன்பு, பாசம் இது பகிர்ந்துக்கப்பட்டுதான் தொட உறவு இருக்கும். முதலிலே இவர்களை அனுப்பு. நாட்டு மக்கள் மெல்ல 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 இவர்களை மறக்க தொடங்குவார்கள். அப்படி மறக்க தொடங்குகிற பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்து அங்கேயே வைத்து அவர்களை கொன்றுவிடு. பஞ்சபாண்டவர்களை அங்கேயே வைத்து கொன்று விட்டாயானால் பாண்டவர்களையும் அவளுடைய தாயாரையும் சேர்த்து கொன்றுவிடு. மிஞ்சப்படாது, எதிரின்னு வந்துட்டா ஒருத்தனும் மிஞ்சப்படாது, கொன்றுவிடு. கொன்றால் சில நாளைக்கு மக்கள் அழுவார்கள், பிறகு ஒரு அரசன் தேவை என்று உன்னை ஏற்றுக்கொள்வார்கள். இது ஒன்றுதான் வழி என்று அந்த கணிகன் சொன்னான். அவனுக்கு பொற்காசுகளை பரிசாக கொடுத்தான் துரியோதனன். இப்போ என்ன செய்வது? இவர்களை அனுப்ப வேண்டுமானால் தான் போய் சொல்லி தர்மன் போகப் போவதில்லை. யார் சொன்னால் போவான் என்று நினைத்தான். திருதராட்டிரனாகிய பெரியப்பன் சொன்னால் தர்மன் கட்டாயம் போவான். நேராக சகுனியும் துரியோதனனுமாக திருதராட்டிரனிடம் வந்தார்கள். சகுனியை பார்த்து திருதராட்டிரன் சொன்னான், மைத்துனனே, நீ கண்குருடனாக இருக்கிறாய், புறக்கண் குருடனாக இருக்கிறாய் என்று பார்த்தால் அகக்கண்ணும் உனக்கு குருடாகி விட்டதா? உன் பிள்ளைகளுடைய நன்மையை கருதாமல், உன் தம்பியினுடைய பிள்ளைகளுடைய நன்மையை கருதி இளவரசு பட்டத்தை தர்மனுக்கு கொடுத்து விட்டாயே, கொஞ்சமாவது அதை பற்றி சிந்தித்தாயா? நாளை தர்மன் ஆட்சிக்கு வந்தால் அவனுடைய பிள்ளைகள் ஆட்சிக்கு வருவார்கள். பஞ்சபாண்டவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறவர்கள், அவர்கள் பலம் பெறுவார்கள். உன் பிள்ளைகள் நூற்றொருவரும் அவர்களிடம் பிச்சை வாங்கி உண்கிறவர்களாகத்தானே இருக்கப் போகிறார்கள். இதை கூடவா நீ சிந்திக்காமல் இருந்து விட்டாய்? ஒற்றுமையாக இருந்தார் என்றால் கூட பரவாயில்லை, வீமனுக்கு துரியோதனனை கண்ணிலே காட்டக்கூடாது. அர்ச்சனனுடைய பலம் நமக்கு எதிரியா எதிர்ப்பலமாக எப்பொழுதும் அங்கே நிற்கிறது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நீ உன் பிள்ளைகளுக்கு துரோகம் செய்தாயே, இது நீதியா என்று கேட்டவுடனே திருதராட்டிரனுடைய கண்ணும் மறைக்கப்பட்டது. அன்றைக்குத்தான் அவன் உண்மை குருடனானான், அன்றைக்குத்தான் உண்மை குருடன். அவன் பிள்ளை பாசம் உலகத்திலே பொல்லாத பாசம் பாருங்க. எந்த பெரிய நீதிவானும் இந்த பிள்ளை பாசத்துக்கு முன்னாலே மடங்கி போய் விடுவான்.
தன்னுடைய பிள்ளை உயர வேண்டும், தன்னுடைய பிள்ளைக்கு லாபம் பெற வேண்டும் என்று நினைத்தோனே எந்த பெரிய உயர்ந்தவனும் பிள்ளை என்றவுடன் தடுமாறி போவான். இந்த திருதராட்டிரனும் தடுமாறினான். ஐயோ, நான் தவறு செய்து விட்டேனா? அப்படியானால் என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை இல்லையா? துரியோதனனுக்கு துரியோதனனை இவர்கள் அழித்து விடுவார்களா என்றெல்லாம் குழம்பினான். அந்த குழப்பத்தை பயன்படுத்தி சகுனி மேலும் மேலும் அனல் ஊட்டினான். அநியாயம் செய்து விட்டாயே திருதராட்டிரனே, இந்த பாவத்தை செய்து விட்டாயே, உன் பிள்ளைகள் நாளைக்கு அநியாயமாக நிற்கப் போகிறதே என்று சொல்ல 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 திருதராட்டனுடைய மனம் உருகி மெல்ல துரியோதனநாதியர் பக்கமாக மாறியது. இப்போ திருதராட்டிரன் கேட்டான், சகுனி, இதையெல்லாம் நீ எனக்கு முன்னே சொல்லக்கூடாதா? இளவரசு பட்டம் சூட்டிய பிறகு வந்து சொல்லுகிறாயே. சூட்டிய பட்டம் சூட்டியது தானே, அதை எப்படி மறுப்பது? முன்னே சொல்லியிருந்தால் நான் இதை ஏதாவது மாற்றம் செய்திருப்பேனே. துரியோதனன் என் பிள்ளை அழுகிறானா? அவனுக்கு மூத்த பிள்ளையிலே உயிர், அவன் ஏற்கனவே குருடன். தனக்கு பிறந்த நல்ல வலிமையான பிள்ளை துரியோதனன் என்று இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. துரியோதனுக்கு ஒரு சின்ன துன்பம் வந்தால் திருதராட்டன் தாங்க மாட்டான். ஐயோ, துரியோதனன் அழுகிறானா, கவலைப்படுகிறானா, உண்ணாமல் இருக்கிறானா என்று திருதராட்டன் கவலைப்பட்டான். சவுனி, இதற்கு என்ன செய்வது என்று கேட்டான். கணிகன் சொன்ன புத்திமதியை இப்பொழுது சகுனி திருதராட்டிரனுக்கு சொன்னான். மைத்துனனே, ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. முதலிலே பாண்டவர்களை இந்த ஊரை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும், பிரிக்க வேண்டும். இந்த நரி ஒவ்வொருத்தரையும் பிரித்தது போல இந்த இவர்களை பிரிக்க வேண்டும். எப்படி பிரிப்பது? பாண்டவர்களை இந்த நாட்டை விட்டு எப்படி பிரிப்பது? எல்லா நாட்டு மக்களும் அவன் மேலே அன்பு கொண்டிருக்கிறார்களே, எப்படி பிரிப்பது என்று கேட்டான் திருதராட்டிரன். அதற்கு வழி சொல்லுகிறேன். நீ ஏதாவது ஒன்று செய்து, ஏதாவது ஒரு மயக்கம் பண்ணி, மாய்மாலம் பண்ணி நீ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஒன்றே ஒன்றை செய். உன்னுடைய தம்பியாருடைய குழந்தைகளை அழைத்து, நீங்கள் உங்களுடைய தந்தைக்கு இதுகாலம் வரையும் முறைப்படியான பிதுர்காரியம் செய்யவில்லையே. பாண்டு காட்டுக்குள்ளே இறந்து போனானே, அவனுக்குரிய பிதுர்காரியத்தை செய்யாமல் விட்டுவிட்டீர்களே. என் தம்பியினுடைய ஆத்மா பிதுர்காரியம் செய்யாமல் அலையுமே என்று சொல்லி, அதற்குரிய நகரம் வாரணாவதம் தான் என்று சொல்லி காசியிலே போய் அந்த கங்கையிலே போய் குளித்து அவர்களுக்கான பிதுர்காரியம் செய்ய வேண்டும் என்று அவர்களை அனுப்பி வையுங்கள் என்றான் சவுனி. இது திருதராட்டிரனுக்கு நல்ல நல்ல எண்ணமாக பிடித்தது. அப்படியே செய்கிறேன் என்றான். அடுத்த நாள் அரசவை, பீஷ்மர் இருக்கிறார், விதுரர் இருக்கிறார். திருதராட்டிரன் விம்மி அழத் தொடங்கினான். தனக்கு தேவை என்று வந்தால் எல்லாரும் தான் நடிக்கிறார்கள். திருதராட்டன் விம்மி அழத் தொடங்கினான். பக்கத்திலே இருந்த பெரியவர்கள் எல்லாம் ஏன் அழுகிறான் என்று கேட்டார்கள். தர்மன் பதைப்பதைத்தான். பிரியப்பன் அழுகிறதை பார்த்து பதைப்பதைத்தான். இல்லை, என் தம்பி எனக்கு கண்ணுக்கு கண்ணாக இருந்து என்னை காத்தான், இந்த தேசத்தை காத்தான். என்னுடைய கௌரவத்துக்கு ஒரு குறை வராமல் எனக்கு பக்கத்திலே துணையாக நின்று இந்த தேசத்தை காற்று என்னை உயர்த்தினான். அநியாயமாக ஒரு முனிவருடைய சாபத்தாலே கானகத்துக்குள்ளே அவன் மண்டை வெடித்து இறந்து போய்விட்டானே. மரணம் எல்லாருக்கும் இயற்கைதான், மரணம் எல்லாருக்கும் இயற்கைதான். ஆனால் அவனுக்கு முறைப்படியான பிதுர்காரியங்கள் கூட செய்யப்படவில்லையே என்று இன்றைக்குத்தான் நினைவு வந்தது. அதை நினைத்தவுடனே தாங்க முடியாமல் அழுகிறேன் என்றான் திருதராட்டிரன். இப்படி சொன்னால் தர்மன் மனநிலை எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. அவனை என்னும் விம்மிரிப்பான். பெரியப்பாவை பார்த்தான். அப்பா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் தந்தைக்குரிய பிதுர்காரியம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவனாக கேட்டான். அந்த காலத்திலே பிதுர்காரியம் செய்வதென்பது மனிதனுடைய கட்டாய கடமைகளிலே ஒன்று. இன்றைக்கு அதை யாரும் செய்கிறார்கள் இல்லை. பிதுர் தெய்வங்கள் என்ற சில தெய்வங்கள் இருக்கின்றன. நம்முடைய புராணங்கள் இதிகாசங்கள் சொல்கின்றன. அந்த பிதுர் தெய்வங்களுக்கு நோக்கி நாம் செய்கின்ற நல்ல காரியங்கள், நல்ல காரியங்களுடைய பலனை பிதுர்காரி தெய்வம் வாங்கி நம்முடைய பிதர்களிடம் சேர்ப்பிக்கும். சில பேர் என்னிடம் கேட்பார்கள், திவசம் கொடுக்கறதாலே என்னையா பிரயோசனம் கேட்பார்கள். என்ன மடக்க வந்திருக்கிறாராம் கேள்வி கேட்குற பல பேர் அப்படி தான் கேட்குறாரு. என்ன நான் கேட்குறது, ஏன் செய்தா என்ன? நீ செய்கிற புண்ணியம் அப்பாவுக்கு போய் சேருமே. அவன் சொல்லுவான், இப்போ என்னுடைய அப்பா எந்த ஊரில் எந்த நாட்டில் எவனுக்கு அப்பாவாக இருக்கிறாரோ, எவனுக்கு அம்மாவாக இருக்கிறாரோ, அது சரிதானே? ஒருவனுடைய உயிர் பிரிந்த உடனே அந்த உயிர் வேற்றவுடன் உடம்புக்குள்ளே போய் அது பண்டியோ மானோ ஆனோ நாயோ பூனையோ அல்லது இன்னொரு மனிதனோ அந்த உடம்புக்குள்ளே போய்விடும். இப்போ அவர் என் அப்பா இல்லை, நான் செய்கிற புண்ணிய காரியங்கள் எப்படி அவருக்கு போய் சேரும் என்று சில பேர் கேட்பார்கள். அதுக்கு நான் சொல்லுகிற பதில், நம் பெரியவர்கள் சொன்னார்கள், பிதுர் தெய்வங்கள் என்று சில தெய்வங்கள் இருக்கின்றன. உலகத்தை முதல் பிரம்மன் படைக்கிற பொழுது விநாயகரை தொழாமல் அந்த படைப்புகளை செய்தான். அந்த படைப்புகள் எல்லாம்
விகாரமான வடிவங்களாக வந்துவிட்டன. பிறகு விநாயகரை வணங்கி விநாயகர் பிரம்மனை தூக்கி வாய்க்குள்ளே போட்டு விழுங்கி தன் வயிற்றுக்குள்ளே உலக படைப்பை முழுவதையும் காட்டி கொடுக்கிறார். இது விநாயக புராணம் சொல்லுகிற கதை. அப்படி முதல் முதல் படைக்கப்பட்ட தெய்வங்களை பிதுர்தெய்வங்கள் என்று வகுத்திருக்கிறார்கள். நாம் நம் மூதாதையரை நினைத்து நாம் செய்கிற நல்ல காரியங்கள் இருக்கிறதே, திவசம் முதலிய நல்ல காரியங்கள் இருக்கிறதே, அதனுடைய பலனை பிதுர்தெய்வங்கள் தாம் வாங்கி கொள்ளும். பிறகு என்னுடைய தந்தையானவன் இப்பொழுது எந்த பிறவிக்குள்ளே இருந்தாலும் அந்த நற்பலனை அவனுக்கு சேர்ப்பிக்கும், அவனுக்கு சேர்ப்பிக்கும். அதில் எந்த மாற்றம், அதுதான் திடீர் திடீர்னு எப்பயாவது எங்களுக்கு நல்ல நன்மை நடந்துடுதே, எங்கேயோ என் சந்ததியில் உள்ள ஒரு பிள்ளை எனக்கு திவசம் கொடுத்துருக்கிறான்னு நினைச்சு கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நல்ல தர்ம காரியங்களை செய்யாமல் தவறக்கூடாது. அது மானுட வாழ்க்கை, இல்லறத்தாருக்கு கடமை. பெரிய தந்தையே, நான் எங்கே போய் இதை செய்யட்டும் என்று தர்மன் கேட்டான். நீ வாரணாபதத்திற்கு போய் அங்கே இருந்து காசியிலே உன் தந்தைக்கான பிதுர்காரியங்களை எல்லாம் செய்து முடித்து சில காலம் அந்த நாட்டையும் பார்த்து அனுபவித்து விட்டு எல்லாரும் பாருங்கள் என்றான் பெரிய தந்தை. ஆகா, பெரிய தந்தைக்கு எங்கள் மேலே இவ்வளவு அன்பா என்று நினைத்து உருகினான் தர்மன். எல்லாருமாக புறப்படுகிறார்கள். தாயையும் கூட்டிக் கொண்டு புறப்படுகிறார்கள் பஞ்சபாண்டவர்கள். நாட்டு மக்கள் எல்லாம் அவர்கள் பின்னாலே போனார்களாம். தர்மன் மேலே அவ்வளவு பிரியம். வந்தவர்களை எல்லாம் தர்மன் தடுத்தான். இது தகாத செயல். நாங்கள் தற்காலிகமாகத்தான் அங்கே போகிறோம். எங்கள் அப்பாவினுடைய பிதுர்காரியத்தை செய்துவிட்டு சில காலம் அங்கிருந்து ஓய்வெடுத்து விட்டு நாங்கள் வரப்போகிறோம். நீங்கள் இங்கே இருங்கள், நாங்கள் வந்து விடுவோம் என்று தர்மநாதியர்கள் சென்றார்கள். அவர்கள் அங்கே போவதற்கு முதல் ஒருவனை நியமித்தான், துரியோதனன். அவனுக்கு கனகன் என்று பெயர். அவனுக்கு வேலை என்னவென்றால், இவர்கள் வருவதற்கு முதல் ஒரு அரக்கு மாளிகை தயாரித்து வை, தீமூட்டினால் உடனே தீப்பற்றியக்கூடியதாக அந்த அரக்கு மாளிகை இருக்க வேண்டும். மெழுகு, கற்பூரம், பஞ்சு, எண்ணெய் முதலியவற்றை கலந்து ஒரு மாளிகை செய்ய வேண்டும். அந்த கனகன் என்பவன் ஒரு பெரிய சிற்பி. கட்டாயமாக நீ இது செய்ய வேண்டும். பாண்டவர்கள் வந்து ஒரு மாளிகையிலே முதலிலே இருக்கட்டும். நீ அதற்குள்ளே இந்த மாளிகையை அமைத்துவிடு. என்னுடைய மந்திரியாகிய புரோச்சனன் என்பவனையும் நான் பாண்டவர்களோடு அனுப்பி வைக்கிறேன். மாளிகை முடிந்ததும் பாண்டவர்களை புரோச்சனன் கொண்டு வந்து இந்த மாளிகையை காட்டுவான். பாண்டவர்கள் மகிழ்வார்கள். அந்த மாளிகையிலேயே அவர்களை தங்க வைத்துவிட்டு பொருத்தமான ஒரு நேரம் வருகிற பொழுது அந்த மாளிகைக்கு தீமூட்டி விட்டால் பஞ்சபாண்டவர்களும் குந்தியும் எரிந்து சாம்பலாகி விடுவார்கள். நம்மேல் பழி வராது, தற்செயலாக நடந்த செயல் என்று வந்துவிடும். அதற்கு பிறகு நான் என் பாட்டுக்கு நானே அரசனாகி விடுவேன். இந்த ஒழுங்கெல்லாம் செய்து இந்த கனகன் என்பவனை கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லி முடித்தான். அவன் கொஞ்சம் தர்ம சிந்தை உள்ளவன் அந்த கனகன். பாரதம், ஒவ்வொரு பாரதம் ஒவ்வொரு விதமாக கதை சொல்லுகிறது. நான் ஒரு பகுதியை சொல்லுகிறேன். கனகன் என்ன நினைத்தான், பாண்டவர்கள் நல்லவர்களாயிற்றே, அவர்களை இந்த துரியோதனன் கொல்ல நினைக்கிறானே, இது தவறாயிற்றே, இதை எப்படியும் தடுக்க வேண்டுமே என்று நினைத்தான். யாரிடம் சொல்லி தடுக்கலாம் என்று நினைத்தான். நேராக விதுரருடன் போனான். அவர்தான் அந்த குடும்பத்தில் பேலன்ஸ் ஆனவர். தனியே அழைத்து துரியோதனனுடைய எண்ணத்தை சொன்னார். விதுரர் நடுங்கி போனார். ஐயையோ, அப்படி எண்ணத்தோடு தான் அனுப்புகிறார்களா? கனகா, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். சுவாமி, என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன உதவி? பாண்டவர்களை காப்பாற்றுவதனால் நான் முயன்ற அளவு நான் உதவி செய்கிறேன். நீ அமைக்க போகிற மாளிகையிலே துரியோதனாதியோருக்கு தெரியாமல், புரோச்சனனுக்கு தெரியாமல் அங்கே ஒரு சுரங்கத்தையும் நீ அமைத்துவிடு. அந்த சுரங்கத்தின் வழியாக தீமூட்டுகிற பொழுது பாண்டவர்கள் தப்பி போய்விட வேண்டும். அதற்கு நீ உதவி செய்ய வேண்டும். சுவாமி, நான் கட்டாயம் செய்கிறேன் என்று விட்டு கனகன் போய்விட்டான். பெரிய மாளிகை அமைக்கிறான். எவ்வளவு சீக்கிரமாக எரியக்கூடிய பொருள்களை எல்லாம் சேர்த்து 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 அந்த மாளிகை அமைக்கிறான். பாண்டவர்கள் புறப்படுகிறார்கள். அத்தினாபுரத்திலிருந்து புறப்படுகிறார்கள். விதுரன் வந்தான். எல்லா பெரியவர்களும் நின்று விடை கொடுக்கிறார்கள். இப்போ இதை எப்படி சொல்வது என்று பிரச்சனை விதுரனுக்கு. ஏன், பீஷ்மர் இருக்கிறார், திருதராட்டிரன் இருக்கிறான், துரியோதனன் முதலியவர்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே கூப்பிட்டு தர்மா இங்கே வா என்று கூப்பிட்டு காதோரமாக ஒரு செய்தி சொன்னால் அது தப்பாக போய்விடும். விதுரனுக்கு ஏதோ தெரிந்து விட்டது, இவன் சூழ்ச்சி செய்து விட்டான் என்று துரியோதனன் பிடித்துக் கொள்வான். பொதுவாக பல பேர் சேர்ந்திருக்கிற பொழுது ஒருவர் ஒருவர் காதுக்குள்ளே பேசுகிற பண்பாடு தவறு என்கிறார் திருவள்ளுவர். ஒருவருக்கொருவர் காதுக்குள்ளே பேசுவதும் ஒருவருக்கொருவர் சிரித்துக் கொள்வதும் ஒரு சபையிலே செய்யக்கூடாத வேலை என்கிறார் திருவள்ளுவர். ஆகவே இதை நான் எப்படி செய்வேன், எப்படி தர்மனுக்கு உணர்த்துவேன், எல்லாரும் கூடி நிற்கிறார்களே, தர்மனுக்கு எப்படி சொல்லுவேன் என்று விதுரர் கொஞ்ச நேரம் நின்று விழித்தார். எல்லாரும் போக தலைப்பட்டார்கள்.
தருமனுக்கு மட்டும் புரியக்கூடிய பாசையிலே இந்த விதுரர் சில வார்த்தைகள் சொன்னார். தமிழ்லே அப்படி ஒரு முறை இருக்கிறது, குழுக்குறி என்று ஒரு முறை இருக்கிறது. அதாவது சில சொற்கள் ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு மட்டும் விளங்கும். அது நான் மேடையில் சொல்லப்படாது, இந்த பையங்கள் மத்தியிலே அப்படி குழுக்குறி நிறைய இருக்கிறது. அவன் ஒரு பையன் மற்ற பையனுக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொல்வான், அதற்கான அர்த்தம் நமக்கு புரியாது. அவன் சொல்கிறது அர்த்தம் என்ன என்று புரிந்து கொண்டு அவன் அந்த காரியத்தை பார்ப்பான். பையன்களுக்கு இதெல்லாம் நல்லா வரும். ஒரு குழுவுக்கு மட்டும் விளங்கக்கூடியதாக சொல்லுகிற மொழி, அந்த குழுவுக்குரிய மொழியை பயன்படுத்தி கொண்டு விதுரர் விளையாட்டாக சொல்வது போல சொன்னார், தர்மா நல்லபடி போய் வாழ், அரண்மனையிலே வாழ்ந்துகொள், எவன் தன்னை இடத்துக்கேற்ப மாற்றி அமைத்துக் கொள்கிறானோ அவன்தான் நீண்டகாலம் வாழ்வான். காட்டுக்குள்ளே இருக்கிற எலியை பார், அது பொந்து கிண்டி வைத்திருக்கும், காட்டுத்தீ பற்றுகிற பொழுது பொந்தின் வழியாக அது தப்பி போய்விடும், அதையெல்லாம் பார்த்திருக்கிறாயல்லவா, மனிதர்கள் அப்படித்தான் வாழ பழகி கொள்ள வேண்டும் என்று விட்டார். தர்மன் பிடிச்சிட்டான். விதுரர் இப்படி பேசுகிறவர் இல்லவே, குழுக்குழு அவர் எப்பவும் நீதியை, நீதி சொல்லுகிறவனுக்கு மறைமுக வார்த்தைகள் தேவையே இல்லை. அப்போ இந்த விதுரர் இப்படி சொல்லுகிறாரே என்ற உடனே தர்மன் நினைத்தான், சொன்னான், புரிகிறது பாட்டா, எனக்கு புரிகிறது, நான் அதன்படி செய்கிறேன். இவர்களுக்கு உணர்த்திவிட்ட திருப்தியிலே விதுரன் இருந்து விட்டான். எல்லாரும் போகிறார்கள், அங்கே போய் சேருகிறார்கள். அங்கே போய் சேர்ந்தவுடனே அவர்களுக்கென்று ஒரு தனி மாளிகை, அந்த தனி மாளிகையிலே எல்லாரையும் தங்க வைக்கிறார்கள். இன்னும் அரக்கு மாளிகைக்கு கூட்டிக் கொண்டு போகவில்லை. அந்த நாட்டு மக்கள் எல்லாம் தர்மன் நம்மை நோக்கி வந்துவிட்டானே என்று எல்லையற்ற மகிழ்ச்சி கொண்டாட்டம் செய்கிறார்கள். தர்மனே நம் தேசத்துக்கு வந்து விட்டான், இனி என்ன, இவர்களை இனி திரும்பி போக விடக்கூடாது, இவர்கள் எங்களோடையே இருக்க வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் விரும்பி நினைக்கிறார்கள். இங்கே புரோச்சனன் இந்த அவசர அவசரமாக இந்த மாளிகையை கட்டி முடித்தான். ஓராண்டு காலம் தர்மன் முதலியோர் அங்கு இருந்தார்கள். அவசர அவசரமாக கட்டி முடித்து விட்டு வந்து பாண்டவர்களை நோக்கி, சுவாமி உங்களுக்காக ஒரு மாளிகை கட்டும்படியாக திருதராட்டிர சுவாமி சொன்னார், மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது, வந்து பாருங்கள் என்று கூட்டிக் கொண்டு போனான். ரொம்ப அழகான மாளிகை, கோட்டை மதிலிலே இருந்து உள்ளே இருக்கிற பொருள் வரையும் எல்லாம் உடன் தீப்பற்றக்கூடிய பொருளாக வைத்து அமைத்திருந்தார்கள். ஆனால் பார்க்க பளபளவள என்று மினுங்குகிறது. தர்மனை அழைத்துக் கொண்டு உள்ளே வந்தார்கள். தர்மன் வந்தான், பாண்டவர்கள் எல்லாரும் வந்தார்கள். வந்த உடனே அறிவாற்றல் மிக்கவனாகிய தர்மனுடைய மூக்கு பேசியது. வாய்தான் பேசும் என்று நினைக்காதீர்கள், சில பேருக்கு மூக்கு பேசும், சில பேருக்கு காது பேசும், சில பேருக்கு கண் பேசும். ஐந்து புலன்களுக்கும் ஐந்து புலன்களுடைய அறிவை வாங்கக்கூடிய தகுதி உண்டு. வாய்தான் பேசவனும் கை பேசுகிறது இல்லையா? இப்போ உங்களில் ஒருத்தர் வந்து என்னை பார்த்து, ரொம்ப நல்லா பாரதம் சொல்கிறீங்க ஐயா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட வேணும் என்று கேட்கிறீர்கள். நீங்கள் அப்படி ஒன்றும் கேட்க மாட்டீங்கன்னு தெரியும். அப்படி கேட்டால் நான் சொல்கிறேன், இப்படிங்கிறேன், இதுக்கு என்ன அர்த்தம், வர முடியாது நீங்கள் போங்க. இப்போ பேசியது எது? என்னுடைய கை பேசியது. அதுபோல் சில நேரத்திலே மூக்கு பேசும். தர்மனுக்கு மூக்கு பேசியது. உள்ளே வந்தவுடனே அந்த எரிகிற பொருளினுடைய வாசனை அவன் மூக்கிலே விழுந்தது. உடனே பக்கத்திலே இருந்த வீமன் முதலியருக்கு சொன்னான், சகோதரர்களே, இந்த மாளிகையை நம்மை வைத்து எரிப்பதற்காகவே கட்டியிருக்கிறார். அதுதான் விதுரர் அன்றைக்கு எலிக்கதையை நமக்கு சொன்னார். எந்த நேரத்திலும் நமக்கு ஆபத்து வரலாம், இதை வெளிப்படையாக நாம் எதிர்க்கவும் முடியாது. ஏனென்றால் வெளிப்படையாக சொல்லப்படவில்லை, செய்யப்படவில்லை. துரியோதனன் நம்மை கொல்ல பார்க்கிறேன் என்று பார்க்கிறான் என்று சொன்னால் உலகம் நம்மை இகழும். ஆகவே நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் வந்திருக்கிறது. அன்னையை காப்பாற்ற வேண்டும், எங்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று எல்லாரும் பேசிக் கொண்டார்கள். அந்த மாளிகையிலே வாசம் தொடங்குகிறது. வேண்டும் என்று இந்த புரோச்சனன் என்ன செய்தான், குந்தி தேவிக்கு உதவி செய்வது போல ஒரு வேடுவச்சியை கொண்டு வந்து அந்த அரண்மனையிலே வைத்தான். அந்த வேடுவச்சிக்கு ஐந்து பிள்ளைகள், அந்த ஐந்து பிள்ளைகளையும் அரண்மனை வேலைக்காக நியமித்தான். தருணம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், பாண்டவர்களை வைத்து எப்போ எரிக்கலாம் என்று தருணம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நாள் வீமன் கடற்கரை ஓரமாக நடந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது பக்கத்திலே ஒருவன் வந்தான். அவன் யார் என்று திரும்பி பார்ப்பதற்கு முதல் அவன் சொன்னான், சுவாமி நான் தான் கனகன், இந்த மாளிகையை கட்டியவன், தயவு செய்து என்னை திரும்பி பார்க்காமல் நேராக நடவுங்கள். ஒற்றர்கள் இப்படித்தான் பழகுவார்களாம்.
என்னை திரும்பி பார்த்து பேசாதீர்கள். ஏதோ நான் பேசுவதை கேட்டுக்கொண்டு நேராக நடவுங்கள் என்று சொல்லிவிட்டு கனகன் சொன்னான், உங்களை கொள்வதற்காகத்தான் இந்த மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது. விதுரருடைய ஆலோசனைப்படி நான் இதற்குள்ளே ஒரு சுரங்கம் அமைத்திருக்கிறேன். பீம மகாராஜா, உங்களுடைய அரண்மனைக்கு பக்கத்திலே ஒரு சித்திரகூடம் மாதிரி ஒரு மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்தை 5 தூண்கள் தாங்கி நிற்கின்றன. 5 தூண்கள் தாங்கி நிற்பது போல தெரிகிறதே தவிர உண்மையிலே அந்த மண்டபத்தை 4 தூண்கள் தான் தாங்கி நிற்கின்றன. பீமன் நடந்து கொண்டே கேட்டான், அப்படியானால் அந்த 5வது தூண் எதற்கு? அந்த 5வது தூணை நீங்கள் திருகினீர்களானால் அது விலகும். அதற்கு கீழே ஒரு சுரங்கம் அமைத்திருக்கிறேன். நீண்ட தூரத்துக்கு அப்பால் இந்த சுரங்கம் உங்களை கொண்டு போய் விடும். தகுந்த நேரத்தை பார்த்து கொண்டிருங்கள். கிருஷ்ணபட்சத்து சதுர்த்தசி அன்று இரவிலே, கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி என்றால் அமாவாசைக்கு முதல் நாள், இருட்டாக இருக்கும். அந்த இருட்டு நாளிலே உங்களை நெருப்பு முட்டி கொள்வதாக அவர்கள் திட்டம் போட்டிருக்கிறார்கள். அன்றைய நாளிலே கவனமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் வழிப்போக்கன் போல அப்படியே போய்விட்டான். இதை கேட்டான் பீமன், அண்ணனுக்கு வந்து சொன்னான், இப்படியெல்லாம் நடக்கிறது, சதுர்த்தசி அன்று நாங்கள் இரவு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னான். குந்தி தேவி அன்றைக்கன்று சதுர்த்தசி அன்று ஒரு பெரிய வந்தவர்களுக்கெல்லாம் அன்னதானம் போடுவதாக ஒழுங்கு செய்து அந்த மண்டபத்திலே எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாள். நிறைய பேர் வந்து சாப்பாட்டார்கள். இந்த வேடுவச்சியும் உண்டாள். வேடுவச்சியினுடைய பிள்ளைகள் அவர்கள் ஒழுக்கங்கெட்டவர்கள், நிறைய மதுவை குடித்து விட்டு அவர்களும் வந்து உண்டு, அவர்களும் மயங்கி போனார்கள். பீமனுடைய திட்டத்தின்படி வேடுவச்சிக்கும் புரோச்சனனுக்கும் கூட மயக்க மருந்து கலந்த உணவை கொடுத்தார்கள். எல்லோரும் உண்டு விட்டு மயங்கி கிடக்கிறார்கள். யார் தீமூட்ட வேண்டுமோ அவர்கள் மயங்கி போனார்கள். இப்பொழுது அந்த குறித்த நாளிகை வந்தது. பீமன் சொன்னான், அண்ணா நாங்கள் இப்பொழுது தப்பிவிட வேண்டும், இவர்கள் மயக்கம் தெளிவதற்கு முதல் நாம் தப்பிவிட வேண்டும் என்று சொல்லி தாயாகிய குந்தியை தன் தோளிலே ஏற்றி கொண்டான். தம்பிமார் 2 பேரை கையிலே ஏற்றி கொண்டான். அண்ணனை, தம்பிமார் 2 பேரை இடுப்பிலே வைத்துக் கொண்டான். அர்ச்சுனனையும் தர்மனையும் கையிலே தாங்கி கொண்டான். 5 பேரையும், தாய் 4 சகோதரர்களையும் தூக்கி கொண்டு பீமன் உடனே தானே அந்த அரண்மனைக்கு தீ மூட்டினான். அது எரியக்கூடிய தீ, கடகடன்று தீ எரிந்தது. இவன் அந்த 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 தூணை நகர்த்தி விட்டு தூணுக்குள்ளே இருந்த சுரங்க வாசல் வழியாக உள்ளே போகிறான். பீமன் போய் அந்த சுரங்கத்தினுடைய வழியாக போய் போய் ஒரு அடர்ந்த காடு, அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே அந்த சுரங்கத்தின் வழியாக பீமன் எழும்பினான். வியாசர் சொன்னார், 5 பேரையும் தூக்கி கொண்டு பீமன் எழும்பினது 5 தலை நாகம் ஒன்று புத்துக்குள்ளே இருந்து வெளியிலே வருவது போல இருந்தது என்றார். வெளியிலே வந்து காட்டுக்குள்ளே போய்விட்டார்கள். இங்கே மாளிகை தீப்பற்றி எரிகிறது. ஐயோ, பாண்டவர்கள் இருக்கிற மாளிகை ஆயிற்றே, என்ன நடந்ததோ என்று ஊர் மக்கள் எல்லாம் கதறினார்கள். அந்த தீயை அணைக்க எவ்வளவு முயல வேண்டுமோ முயன்றார்கள், யாராலும் முடியவில்லை. ஏனென்றால் அது எரிபொருளாலேயே கட்டப்பட்ட மண்டபம். தீ கொழுந்து விட்டு எரிகிறது, கோட்டை எரிகிறது, மதில் எரிகிறது, எல்லாம் எரிகிறது. மக்கள் தலையிலே அடித்து கொண்டு ஐயோ பாண்டுவினுடைய புதல்வர்களுக்கு இதுதானா கதி என்று கதறினார்கள். மொத்தமாக மாளிகை அடுத்த நாள் விடுகிற பொழுது எரிந்து முடிந்து விட்டது. மக்கள் எல்லாம் ஓடி வந்து பாண்டவருக்கு என்ன ஆயிற்றோ என்று பார்த்தார்கள். அந்த வேட்டு வச்சியும் 5 பெண்கள், அவளுடைய 5 புதல்வர்களும் அருகருகிலே இறந்து கிடந்து அவருடைய எலும்பு, எரிந்த எலும்பு கிடந்தது. ஐயோ பாண்டவர்களும் குந்தி தேவியும் இறந்து போனார்களே என்று கதறினார்கள். இது துரியோதனனுடைய சதியாகத்தான் இருக்கும் என்று திட்டினார்கள். இதை போய் யாராவது திருதராட்டிரனுக்கு சொல்லுங்கள், அவனுடைய ஆசை முடிந்து விட்டது, பாண்டவர்கள் இறந்து போனார்கள், சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இந்த செய்தி திருதராட்டிரனுக்கு போனது. திருதராட்டிரன் அதை புலவர் எழுதுகிற பொழுது சொன்னார், கடலிலே தண்ணீர் உள்ளே குளிராகவும் வெளியே குளிராகவும் உள்ளே சூடாகவும் இருக்குமாம். அதுபோல திருதராட்டிரன் வெளியிலே கவலைப்பட்டு உள்ளே சந்தோஷப்பட்டானான். ஐயோ என் தம்பி பிள்ளைகளுக்கு இப்படி நடந்து விட்டதா, அவர்கள் தந்தையும் இப்படித்தானே இருந்தான், அவர்களும் இறந்தார்களா என்று அழுவது போல அழுதார். பீஷ்மர் கவலைப்பட்டார். பிதுர்காரியம் செய்ய வேண்டும் என்று எல்லாருமாக நீர்க்கடன் செய்ய வந்தார்கள். பீஷ்மரும் வந்தார். அவர் தானே பெரிய பாட்டன், அவர் வந்தார். மெல்ல அருகிலே வந்த விதுரர் சொன்னார், பீஷ்மரே தயவு செய்து நீங்கள் மட்டும் நீர்க்காரியம் செய்யாதீர்கள். பீஷ்மர் திரும்பி பார்த்தார், என் குலக்கொழுந்துகள் எல்லாம் இறந்து போய்விட்டனவே, அதற்கு நான் செய்யாமல் யார் செய்வது? சுவாமி நான் சொல்கிறேன், நீங்கள் செய்யாதீர்கள். விதுரா, நீ ஒரு காரணம் இல்லாமல் ஒன்றை சொல்ல மாட்டாயே, ஏன் இப்படி சொல்லுகிறாய்? ரகசியமாக கேட்கிறார். சுவாமி ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன், பாண்டவர்கள் இறக்கவில்லை, உயிரோடு இருக்கிறார்கள். என்னது, பாண்டவர்கள் இறக்கவில்லையா? எங்கே இருக்கிறார்கள்? அவர்களை கொல்வதற்காக இந்த அரக்கு மாளிகை கட்டினான் துரியோதனன். அவனுக்கு தெரியாமல் அதே சிற்பியை கொண்டு ஒரு சுரங்கம் அமைத்து விட்டேன். நிச்சயம் பாண்டவர்கள் அது வழியாக தப்பி இருப்பார்கள். ஆகவே நீங்கள் நீர்க்கடன் செய்யாதீர்கள் என்று சொல்ல அவர் நீர்க்கடன் செய்வதை தவிர்த்தார்.
ஊர் முழுவதும் பாண்டவர்கள் எரிந்து போனார்கள் என்று கவலைப்படுகிறது. அங்கே பாண்டவர்கள் கானகத்துக்குள்ளே போய் சேர்ந்தார்கள். கானகத்துக்குள்ளே என்ன நடந்தது என்பதை நாளை சொல்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன்.